புரீலேஷதா பாத்திரம் தீபக்திகுணாம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரமியஜாமா முனிம் அகிலாத்முணாவாசம் அஜியானபகம் ஆசிரிதாசுசரணம் வந்தே அனந்தாரியதேசிகம் ஸ்ரீமதாஜாச்சாரியம்போருஹயம் சதுர்த்தமாகந்தம் அனந்தாரியம் அஹம்பஜெரு சிறந்த நன்னாள் தைமாசம் இன்னைக்கு மகம் திருநட்சத்திரம் அதிலே இந்த ராமானுஜா மிஷன் பிஏசி என்ற சபையினர் பானவாமலை ஜியர் சுவாமி ஸ்ரீமத் பரமஹம்சேட் யாதி மதுரகவி ராமானுஜியருடைய எண்பதாவது திருநட்சத்திரம் இந்த வருஷம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது அதை சேர்த்து பல உபன்யாசங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அதிலே அடியும் ஒரு பொருட்டாக மதித்து இன்றைக்கு ஒரு சிறு உரையை நிகழ்த்த வேண்டும் என்று நியமித்தார்கள் அதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருத்தி பணி கொள்வான் அப்படிங்கிறது ஒரு ஆச்சாரனுடைய திருநஷ்டத்தை நாம் கொண்டாடும் போது அந்த ஆச்சார்கள் நமக்கு என்ன பண்ணா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதையே துணையாக கொண்டு ஓரிரு வார்த்தைகளை இங்கே அடியேன் விண்ணப்பம் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறேன் நம்முடைய சமுதாயத்தை என்ன சொல்றான்னா நாம் எல்லாம் ஒரு காலத்துல சிறகுடிந்த பட்சிகளாக இருந்தோம் அதாவது ஒன்றுமே இல்லாமல் அந்த மூலப்பகுதியோடு ஒன்றி கிடந்தோம் அதை பார்த்து பெருமாள் அவருக்கு ஒரு தய ஏற்படுது ஏற்பட்டு இவர்களுக்கு கரண கலையபரங்களை கொடுக்கணும் இந்த சென்சர் சொல்கிறாங்களே அதெல்லாம் கொடுத்து உடலை கொடுத்து புலன்களை எல்லாம் கொடுத்து நம்ம அங்கிருந்து அனுப்புகிறோம் மூச்சுப்படி அவதாரிக்க ஆரம்பத்தில் மனவாள மாமணிகள் சாதிக்கிறார் பெருமாள் பற்றி முதல்ல சொல்கிறார் ஸ்ரீ வைக்குண்ட நிக்கேதரனாய் நிரதிச ஆனந்த யுக்தனாய் நித்தியமுக்த அனுபாவிய நாய் இப்படி இருக்கான் பெருமன் பரமபதத்தில் ஆனந்தமே வடிவாக இருக்கிறான் நித்தியர்கள் முக்தர்கள் எல்லாம் சூழும்படியா அவனை முடியா இருக்கிறான் ஸ்ரீ பரவ வைக்குண்டம் ஆகிய பரவத்த இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய அவன் நாம் இப்படி இரவுடிந்த பக்ஷிகளாக இருக்கோமேன்னு நினைத்துக்கொண்டு நம்ம எப்படி இருக்கோம்னா சொல்ற இடத்துல அசன்னேவ பவத்திங்க தைத்திர உபனிஷத் ஆனந்த வரல வரக்கூடிய ஒரு வச்சனம் அசன்னேவச பவதி அசன்னேவச பவதி அப்படிங்கிறது அசன்னேவனா அதை அவர் சொல்ற அசத் கல்பர் அசத்கல்பர்னா என்ன அதாவது இருந்தும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லு ஒரு விஷயம் நமக்கு இருக்கு ஆனா இல்லாத மாதிரி இப்போ சாமானிய ஒரு அர்த்தம் சொல்ல போனோம்னா இந்த பெரிய பணக்காரர்களாக இருக்கான்னு சொல்லு மில்லியர்ஸ் இருக்கா பில்லியர்ஸ் இருக்கா சரி ஆ கையில் அந்த பணம் இருக்கான்னா கிடையாது அது ஒரு ஸ்டாக்கில் இருக்கோ இல்லை ஒரு ஒரு பேப்பர் மணியா இருக்கு இங்கே ஒரு டைப்பா இருக்கு அதை எடுத்து அனுபவிக்க முடியாது அவளை எடுத்த டாக்ஸ் வரும் அதெல்லாம் காரணம் அதுக்கு சொல்லி அவ யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காரு பயன்படாமல் ஆனால் பேருக்கு மட்டும் அது பணம் ஆகட்டும் இருக்குங்கிற மாதிரி காமிக்கப்படுது அவ்வளவுதான் அப்ப என்ன அது இருந்தும் இல்லாத மாதிரிதான் எட்டு கடைசியில் இருக்கு ஆனால் இல்லை பயன்படுத்த முடியும் அது போல நாமும் அசத்கல்பராக இருக்க முடியும்னா இருந்தும் இல்லாதவர்களாக இருக்கணும் அதை பார்த்த உடனே நான் பார்க்கலாம் இவா இந்த நித்தியர்கள் முக்தர்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறாளே அதை போல இந்த ஜீவர்களோடு அனுபவிக்கணும் இப்படி அசநேவச பவத்தின்னு சொன்ன மாதிரி அசத்கல்பரா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கரண எல்லாம் கொடுக்குறது கொடுத்து சரி கைக்கருத்துல நீங்களும் பங்கு பெறுங்கள்னு சொன்னா நம்ம வெவ்வேறு தேசம் ஓடிபடு இதுதான் சான்சி கிளம்பிடுறான்னு சொல்ற இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் கிளம்பிடுறாங்க அப்படி போனதெல்லாம் என்ன பண்றான் சரி இதை கொடுத்தா மட்டும் போறாது இவாளுக்கு இவா புரிந்து கொள்வதற்காக நாம் சாஸ்திரங்களை எல்லாம் கொடுக்கணும் வேதங்களை கொடுக்கணும் தர்மசாஸ்திரங்களை கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுத்து இதன் மூலமாக எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நமக்காக வெளிப்படுத்தணும் இப்படி வெளிப்படுத்தால் நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் நமக்கு புரியல ரொம்ப கடினமா இருக்கு படிக்கிறதே கஷ்டமா இருக்கு பாஷை புரியலை புரிஞ்சாலும் அதை அனுஷ்டிக்க முடியல இப்படி அதை நாம் செய்யாத இருக்கிறதுக்கான காரணங்களை நம்ம எடுக்கிறதுனால பெருமாள் என்ன பண்றாரு சரி நாமே இறங்கி வருகிறோம் நான் அவதாரம் அவதாரம்னா இறங்கி வருது பரவது இருக்கக்கூடிய பெருமாள் என்ன பண்றார் நான் இறங்கி வருகிறேன் உங்கள் நடுவே நான் இருக்கிறேன் நான் தர்மத்தை கடைபிடித்து காட்டுகிறேன் இதெல்லாம் அனுஷ்டிக்கிறது கஷ்டம் புரியறது கஷ்டம் சொல்றீங்களா நான் நடந்து காட்டுகிறேன் என்னை பார்த்து நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணாதி அவதாரங்களாக இறங்கி வருகிறார் பெருமன் அப்படி வந்தா நம்ம என்ன பண்றோம் அவர் மனுஷர் அவர் தேவர் இல்லை அவர் பண்றது விவா எவ்வளவு குற்றம் கண்டுபிடிக்கிறோமோ அதெல்லாம் பண்றோம் ராமர் ஏன் வாலிய கொன்னார் கிருஷ்ணர் ஏன் ராசக்ரேடு பண்ணார் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அந்த அவதார முகேன வெளிப்பட்ட விஷயங்களையும் நாம் தடுக்கிறோம் இப்ப பெருமாள் பார்த்த சரி இவளுக்கு இதுவும் சரிப்பட்டு வரவில்லை இவர்களுக்குள்ளேயே சிலதை தேர்ந்தெடுக்கும் அவர்கள் மூலமாக இந்த விஷயங்களை அவளுக்கு புரியும்படியாக செய்வோம் சொல்லிட்டு அந்த மயவர நலத்தை ஆழ்வார்களுக்கு அழிவு ஆழ்வார்கள் நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் அப்படின்னு நம்மளை ஈட்டு காண்பிக்கிறார் ஜென்ம பரம்பரைகளை தோல் மாறி வந்து பல ஜென்மங்களையும் தாவி தாவி வந்தவர்கள் தான் அவர்களும் அவர் நித்திய சூரியர்களுடைய அம்சம்னு சொல்றா அது இருக்கட்டும் நம்மளே சொல்றா அப்படிலாம் இருந்தாலும் அது இருக்கட்டும் அவர்கள் நம்மை போல ஜீவாத்மாக்கள் இருந்தால் அதுதான் நமக்கு முக்கியமான கருத்து ஏன்னா ஒரு பரவதத்திலேருந்து ஒரு நித்தியர் வந்து இறங்கி வந்துட்டார் அப்படின்னா நம்ம வழக்கம் போல பண்ணிவிடும் அவர் வந்து வேற அவரை நம்ம உதாரணமா எடுத்துக்க முடியாதுன்னு நம்ம ஒதுக்கிடுவோம் நான் சொன்ன அப்படிலாம் இல்லை நம்மை போன்ற ஒருத்தர் தான் நிருகையத்துக்கு கிருப்பையாலே பெருமாள் அவர்களுக்கு மயவரம் மதம் அருளி செய்தார் அவர்கள் மூலமாக இந்த திவ்ய பிரபந்தங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு அவரை அனுப்பி வைத்தான் திவ்ய பிரபந்தம் புறப்பட்டன ஆனால் அதுவும் நமக்கு போதாது என்று ஏன்னா அது இப்ப சொன்ன மாதிரியே ஆழ்வார்கள் அவ ஏதோ அனுபவிச்சுட்டு போயிட்டா அவா தங்களுடைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டா அதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது இந்த அளவுக்கு பலவே சொல்லிட்டு இருக்கு அதனால என்ன பண்ணார் சரி ஆச்சாரர்கள் அனுப்பி வைப்போம் ஆச்சாரியர்கள் வந்து இந்த விஷயங்களை உங்களுக்கு புரிய வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சாரர் என்று அந்த பரம்பரையை பெருமான் துவக்கி வைக்கிறோம் ஆனா அந்த ஆச்சாரியர்களை எடுத்து பார்த்தோம்னோ உடையவர் காலம் வரைக்கும் அவளை நம்ம என்ன சொல்றோம்னா அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியம் சொல்றோம் அணுவிரு அணுவருத்தான் அனுவர்த்தித்தல் சிஷியனானவன் அனுவர்த்திக்க வேண்டும் அவன் போய் நிக்கணும் ஆச்சாரத்தை போய் எனக்கு இதை சொல்லிக் கொடு எனக்கு இந்த விஷயம் புரியலன்னு பலகால் அனுவர் அனுவர்த்திக்க வேண்டும் ஒரு தரம் இல்ல நம்ம உடையவர் காலத்திலேயே பார்த்திருக்கோம் உடையவரே அந்த சரமசோகன் அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்காக பதினெட்டு பரியாயம் திருக்கோஷினம் விட்டு போனான்னு பார்க்கிறோம் உடையவரே பலகால் நடந்தார் அப்படின்னா நடந்திருக்கணும் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கணும் யோசிக்க வேண்டும் அப்போ ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் மனோளம் அந்த ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷியனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த பலகால் அனுவர்த்திக்க வேண்டும் அனுப்பியமாக ரகசியமாக அவனுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குது அப்புறம் அவர் யாருக்காக சொல்லி கொடுக்குது இப்படிதான் அது சென்று வந்ததே ஒழிய எல்லோரும் அறியமொழியாக எல்லாரும் சொல்லலை அப்போ உடையவர் காலம் வரைக்கும் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரம் இருந்தான் உடையவர் அதை மாத்தினார் எப்படி சொன்னார்னால் கிருபா மாத்த பிரசன்னாச்சாராகினார் அவன் அணுவருத்திக்கிறானோ இல்லைன்னு பார்க்க வேண்டாம் நாம் நம்முடைய கிருப்பையை பொழிவோம் அப்ப என்ன மனோகன் சொல்றாங்க இடத்துலன்னா ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் ஆனா அது முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு பல பேர் சொல்றா அவர் கோபுரத்துனால ஏறி அப்படியே எல்லாத்தையும் வாரி இறைத்து விட்டார் அப்படி இல்லை காட்டுற நேரத்தில் ஆசையுடையோர்க்கு எல்லாம் இச்சை இருக்கணும் எச்சை யாருக்கு இருக்கோ அதுதான் உப்பாயமா எடுத்துட்டு அந்த ஆசை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு அந்த விஷயத்தை இந்த மாதிரி பலகால் சோதித்து கொடுக்க வேண்டாம் ஆசை இருந்தா போதும் அந்த ஆசையே காரணமாக நம்ம கொடுத்துடனால அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தினாலே அதனால வரை காரை கருணை ராமரசு கார் போன்று கருணை உடைய கார்மேகம் போன்று கார்மேகம் இருக்க மழை பொழியே இங்கெல்லாம் மழை பொழியணும் இந்த இடத்துல தான் மழை பெய்யணும் தான் மழை பெய்யணும் அப்படியே அது யோசிக்கிறது கிடையாது அது கார்மிகம் வருது மழையை பொழியறது அங்கே கீழே யாருக்கா எல்லா தலையிலும் விழுகிறது அவன் நல்லவனா கெட்டவனா அவனுக்கு நீர் தேவையா இல்லையாங்கிறதான் அதை பார்க்காது அது போல எம்பெருமானார் காரே கருணையாக இருந்து கொண்டு அந்த கருணினாலே அப்படியே பொழியாத அதை அப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நியமிச்சார்கள் அதனால அவர் காலத்திலிருந்து வந்த ஆச்சாரர்கள்லாம் கிருபா மாத்திர தசன்னாச்சாராக மாறிட்டான் இதைதான் இப்போ சொன்ன மாதிரி ஓராண் வழியாக உபதேசார் முன்னோர் நம்ம சொன்னோம் அதிலே மனவன் அதை காமிக்கிறாரு ஆசையுடையெல்லாம் வாரியவர்களால் கூறும் என்று அந்த வரம்பை அறுத்தார் இந்த வரம்பு வேண்டாம் ஆசை இருந்தால் போதும் கொடுத்து விடலாம் அப்படின்னு ஆனால் அவரும் நம்மை போன்ற பிற்காலத்தை வரவாறுக்காக என்ன பண்ணார்னா அவர் பிரம்மசூத்திரங்கள் வேதாந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதினார் அதுவும் வடமொழி எழுதினது அது நம் போன்றவர்களுக்கு கிடைப்பது கிடைத்தாலும் புரிந்து கொள்வதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்போ அவருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரம் என்ன பண்ணாருன்னா அவர்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அதுக்கப்புறம் திவ்ய பிரபந்தங்கள் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் வெடிந்தார் அதுவும் மணிப்பிரவாதத்தை தான் இன்றைக்கு மணிப்பிரவாளம் கொஞ்சம் கடினமான வழியாக இருந்தால் கூட அவர்கள் காலத்த மணிப்பிரவாளம் வந்து பல பேர் அறிந்த ஒரு மொழியாக தான் இருந்தது ஆனால் அந்த மொழியிலேயே அந்த தமிழும் சமஸ்கிருதம் கலந்த மணிப்பிரவா மணியும் பிரபலமும் கலந்தது ரெண்டும் கலந்த மொழி அது அந்த மொழியிலே அவர்கள் வியாக்கியானத்தை அருளி செய்தார் அதனால அவர்கள் ஒரு படி மேலே போயிடும் போனால் வேற இவர காட்டில் அப்படி அவ போனவங்கிறது அவர் அவர் பண்ணி வச்சார் அவர் வந்து அவருக்கு கருணை இல்லைன்னு இல்லை அவரே பண்ணியிருக்க முடியாதுன்னு கிடையாது அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு என்ன காரணம் என்றால் இப்போ இந்த பிரம்மசூத்திரத்துக்கு அவர் ஸ்ரீபாஷியம் எழுதினார்னா அதுக்கப்புறம் அதுக்கு யாரும் வியாக்கியானம் எழுத உடையவரே எழுதியாச்சுன்னா இனிமேல் எழுத வேண்டாம்னு எல்லாம் நிறுத்திட்டான் ஆனா பிரம்மசூத்திரங்கிறது அது ஒரு கடினமான விஷயம் அவ்வளவு ரசமான விஷயம் சொல்ல முடியாது ஆனா ஆழ்வாழ்வு ஈர சொற்கள் ரொம்ப ரசமானவை அவ்வளவு ரசகனம் பொருந்திய விஷயங்களுக்கு இவர் ஒருத்தர் வியாக்கியானம் எழுதிட்டார் இனிமேல் யாரும் எழுதக்கூடாதுன்னு ஆயிடக்கூடாது அதெல்லாம் பண்ணார் நியமிச்சார் திருக்குறுகை பிரான்புளான கூட்டு ஆறாயிரம் படி எழுதினார் அவர் அதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் வந்தார்கள் பல வியாக்கியானங்கள் புறப்பட்டன திருவாய்மொழிக்கு ஆக அவர் வந்து அந்த ஒரு காரணத்தால் அப்படி நியமிச்சார் அவர்களுக்கு பின்னாடியே வந்தவர்கள் இந்த ஆச்சாரர்கள் எல்லாம் இந்த மாதிரி திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாமும் இன்னும் சில புராணங்களுக்கெல்லாம் கூட அவர்கள் வியாக்கியான வருளி செய்தாரு ஆனா அதுலயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப இந்த மும்முட்சி ஆரம்பத்தை சொன்னேன் இல்லையா பெருமாள் இதெல்லாம் கொடுத்தாருன்னு கடைசியில அவர் என்ன பண்ணார்னா இந்த தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தால் இவர்களுக்கு புரியலை ரொம்ப பெரிய கடல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இருந்து தேரின் அர்த்தமாக ரகசியத்தை தலைத்து எடுக்கிற ஒருவன் அவரே தான் எடுக்கிறாரு அந்த ஒரு பெரிய கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தா மாதிரி இந்த வேதசாகரத்துலேருந்து கடைந்து திருமந்திரம் என்ன துவயம் என்ன சரமஸ்லோகம் என்னன்னு இந்த மூன்று விஷயங்களை அவர் எடுக்கிறதிலேருந்து அந்த ரகசிய திரயங்களுக்கு அதுவும் சுருக்கமா தான் இருக்கு தேர்ந்தெடுத்தா சரி இருந்தாலும் ஏதாவது ரத்தம் சுருக்கமா இருக்கு வந்து எட்டு அக்ஷரம் தான் துவயங்கிறது ஒரு சில வார்த்தைகள் தான் ரெண்டு ரெண்டு வாக்கியம் இருந்தா கூட ஒரு சில வார்த்தைகள் தான் இருக்கு ஆறு பதம் சொல்றா அதே மாதிரி சரமஸ்லோகமும் ஒரு ஏதாவது வார்த்தைகள் எல்லாம் அதுவும் ஒரு அர்த்த சுருக்கமாக தான் இருக்கு அப்போ அதுக்கும் நமக்கு அர்த்தம் புரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரகசிய திரயத்துக்கு சில ஆச்சாரங்கள் வியாக்கியானம் செய்தார் சோ அவ வந்து இன்னும் அடுத்த ஒரு படிக்கு மேல போயிருக்காங்க ஏன்னா தெய்வ பிரபந்தமும் ஒரு பெரிய கடல் தான் நிறைய இருக்கு அனுபவம் தான் ரொம்ப அற்புதமான விஷயம்தான் இருந்தாலும் அதுல தேடி அர்த்தமாக வரக்கூடியது இந்த ரகசிய திரயத்தினுடைய அர்த்தம் தான் அந்த ரகசியத்தோட அர்த்தத்துக்கு வியாக்கியானம் கிரந்தங்களாக அருளி செய்தார் பிள்ளை லோக்காச்சாரிய போன்றவர் ஆனா அந்த கிரந்தங்களும் சூத்திரம் சூத்திரமாக சுருக்கம் சுருக்கமா இருந்தாலும் அதுவும் நமக்கு கஷ்டம் அதுக்கு அர்த்தம் புரியலேயே நம்ம சொன்னோம் அதுக்கு அப்போ அதற்கு வியாக்கியானம் விட்டு அருளினார் மனவாளமாக அவர் பண்ணார் முமுட்சு படிக்கு வியாக்கியானம் விட்டு அருளினார் தத்வத்ரேயத்துக்கு வியாக்கியானம் செய்து அருளினார் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு வியாக்கியானம் செய்தருளினார் இந்த உயர்ந்த இந்த கிரந்தங்களுக்கு அவர் வியாக்கியானம் அருளி செய்தார் அது அடுத்த ஒரு படி மேல் ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி அதுவும் மணி பிரபலம் இருக்கு அதுவும் நமக்கு புரியல அப்போ நமக்கு என்னன்னா இன்றளவும் அந்த ஆச்சாரிய பரம்பரை நம் வரைக்கும் வருகிறது வந்து அவர் என்ன பண்றா நாம் இருக்கும் காலத்திலே நாம் இருக்கும் தேசத்திலே நாம் இருக்கும் இந்த இடத்திலே நாம் இருக்கும் இந்த நிலையிலே நமக்கு புரிந்த பாஷையில மொழியில அந்த அர்த்தத்தை நமக்கு ஆச்சாரர்கள் வர்ஷிக்கிறார் அப்போ அந்த ஆச்சாரிய பரம்பரையானது நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னளவுக்கு அது வருது சுவாமியோட திருநீதம் கொண்டாடணும்னா இந்த ஜிஎஸ் சுவாமி போன்றவர்கள் இன்னும் ஏனைய பல ஆச்சாரியர்கள் உபன்யாசர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த அர்த்தங்களை அவர்கள் சொன்னதை எடுத்து நமக்கு புரியுது விஷயமாக நமக்கு அருளி செய்கிறார்கள் அப்படிங்கிறது நாம் அவர்களுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம்னு காட்டுது இப்போ இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே நாம் பார்த்தோம்னா இவ்வுலகத்திலே முதல் ஆச்சாரம் யாருக்கான்னு பார்த்தா சுவாமி நம்மள அவருக்கு மேல பாத்தோம்னா விஸ்வக்சே தான் ஒரு ஆச்சாரம் சொல்றோம் அவர் நித்யசூரி அப்போ இந்த உலகத்துல அதனுடைய ஆச்சாரிய பரம்பரையானது நம்மாழ்வாளுடன் தொடர்ந்தது அந்த நம்மாழ்வாழ் விஷயமாக அவருடைய சிஷியராக இருக்கக்கூடியவர் மதுரகவி ஆழ்வார் அவர் ஒரு பிரபணம் மருளி செய்திருக்கார் நமக்கு தெரிஞ்சதுதான் கண்ணினுடன் சொல்லத்தாம்ப பதினோரே பாசுரங்கள் இந்த பதினோரே பாசுரங்கள் கொண்ட இந்த கண்ணினும் சொது அது நம்மளுடைய பெருமை சொல்றது ஆனா அதுல ஒரு என்னன்னு அந்த வைத்திருக்கிறார் சுருத்தாம்பு மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அழைவம் தெரிய வருகிறது ஆனால் உள்ளர்த்தமாக இந்த திருமந்தத்துல நமகான்னு ஒரு பதம் வருது இல்லையா அந்த நமகா அப்படிங்கிற பதத்துடைய அர்த்தம் தான் கண்ணின் சுருத்தாம்பு அப்படின்னு காட்டுற திருமந்தத்துல முதல்ல பிரணவம் இருக்கு அது மூன்று அக்ஷரத்தானது அந்த மூன்று அக்ஷரங்கள் இந்த நமோ நாளான விவரிக்கின்றன அதுல அகாரம் ஒண்ணு விவரிக்கிறது மக்கார ஒண்ணு விவரிக்கிறது உட்காரம் ஒண்ணு விவரிக்கிறது அப்படின்னு மூச்சு படி அற்புதமா காட்டிட்டு வருகிறார் அதனுடைய விவரணம் தான் துவயம் அதனுடைய தான் சரம நோய் அந்த திருமந்தத்துல நடுவுல இருக்கக்கூடிய அந்த பதம் நமகாங்கிற பதம் அதுதான் கண்ணினு சொருக்காம்பு நான் நமகானா என்ன நான் எனக்கு உரியே நல்லேன் நான் மகா மகானா நான் எனக்கு உரியேன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது இல்லை சேருது நான் எனக்கு உரியே நல்லேன் நான் எம்பெருமானுக்கு ஆனா ஆனவன் அதை தான் அந்த உட்கார்ந்த சப்தம் காமிக்கிறது அவதாரத்தில உட்காரம் ஸ்தான பிரமாணத்தாலே இதை தான் காமிக்கிறது அப்படின்னு காமிக்கிறான் முன்னூற்றுபடியே அப்போ நான் எனக்கு உரியேன் அல்லேன்னு சொன்னா பெருமா எம்பெருமானுக்கு உரியவன் தெரிஞ்சுப்படுத்து ஆனால் அதனுடைய எல்லை நிலம் நான் பாகவதர்களுக்கு உரியவன் நான் வேற யாருக்கு இந்த பெரிய திருமண பாசத்துல ஆழ்வார் காமிக்கிறாரு உன் திருவெட்டெழுத்தும் கத்ததும் உத்ததும் உன் அடியார் கடிமை இந்த திருவெட்டெழுத்தும் கத்துனதுனால நான் என்ன புரிஞ்சுனேன்னு கேட்டால் நான் உற்றது உன் அடியார் கடிமை இதுதான் நான் புரிஞ்சிருந்தேன் உனக்கு அடிமை புரிஞ்சுதுன்னு சொல்லலை உன் அடியார் கடிமைன்னு புரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறார் திரும திருமங்கிழப்பு ஆக அந்த நமகாங்கிறது பதம் அது இந்த பாகவத அடிமைத்தனத்தை காட்டுது அதனுடைய எல்லாம் தான் இவர் இந்த முதற்கழ காமிக்கிறார் முதற்கிழமை தெய்வமத்தர் ஏன் குருகூர் நம்பின்னு இது எனக்கு தெய்வமா இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார் தான் அப்படி எனக்கு வேற தெய்வம் தெரியாது நம்மள்தான் நான் தெய்வமா அறிந்திருக்கிறேன் திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திரு காணும் அப்படி நான் ஒருவேளை அவரை விட்டு திரும்பி வந்தேன்னா அப்பதான் பெருமாளை பாக்கண்ட பெருமாளை தாண்டிதான் அவரை பையன் பிடிச்சிருந்தேன் நம்மாழ்வாரு நம்மாழ்வார விட்டு பிரிந்து வந்தா திருப்பி இந்த உலகம் மாட்டேன்னு திரும்பி வந்தது எங்க பரவதுக்கு அப்போ அதை எல்லை நிலமா பாக்குறாரு அதைத்தான் மணவாள மாமணிகள் கணின சுத்தாம்பு இந்த இதை இந்த கண்ணீர் சொத்தாம்பு நமகாங்கிற பதத்துடைய அர்த்தம் அப்படிங்கறதை உபதேச காமிக்கிறார் வாய்த்து திரு மந்திரத்தின் மத்தியமாம் பதம் போல் சிறுத்த மதர கவி செய்யலை ஆர்த்தபோல் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தா தாற்பயம் தேர்ந்து அந்த திருமந்திர மத்தியம பதம் இருக்கிற அந்த நமகாங்கிற பதமும் அந்த பதத்துடைய அர்த்தம் தான் கண்ணியன் சுருத்தாம்பு அப்படிங்கிறதுனாலதான் அதை நடுவில் கொண்டு வந்து சேர்த்தாங்க இப்ப நம்ம பார்க்கணும்னா தெய்வபிரவந்த எப்படி பார்க்கணும்னா முதல்ல திருப்பலாண்டு ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பல பிரபந்தங்கள் முதலாயிரத்தில் வருது அப்புறம் கணிசுத்தான் மொழியா வருது அதுக்கப்புறம் பெரிய திருமொழி அப்புறம் இயற்பா திருவாய்மொழின்னு போறது ஆனால் இது காலக்கிரமத்தால் வந்த கிரமம் இல்லை என்ன காலக்கிரமத்தால் வந்து பார்த்தோம்னா முதல பாசம் முதல்ல வரணும் முதல்ல பொய்யாழ்வார் பாடினார் இல்லையா வையன் தகவல்யா அதை முதல்ல வச்சிருக்கணும் ஏன்னா அவர்தான் முதல் ஆழ்வர் அதுக்கப்புறம் திருமங்காவோட பாசத்துக்கு ஒன்று கடைசியில் முடிக்கணும் ஆனால் அப்படி பண்ணலைவா நான் திருப்பலாண்டா முதல்ல வச்சா ஏன்னா வேதத்துக்கு ஓம் என்னும் போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காயின்னு வேதத்தை ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிக்கணும் ஹரி ஓம் சொல்ல ஆரம்பிக்கணும் முடிக்க செம் ஹரி ஓம் சொல்ல முடியும் நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேவா காலம் ஆரம்பித்தாலும் எங்களுக்கு திருப்பல்லாண்ட ஆரம்பிக்கிறோம் முடிக்க செங்க முடிக்கிறோம் சாத்த பல்லாண்டு கொண்டு தான் முடிக்கணும் ஏன்னா அந்த வேதத்துக்கு எப்படி ஓம்ல ஆரம்பித்து ஓம்ல முடிக்கிறோமோ அது இது அந்த திருப்பல்லாண்டுங்கிறது அந்த ஓம்ங்கிற பிரபந்த அந்த உடைய அக்ஷரத்துக்கு அது அர்த்தமாக இருக்கிறதுனால நம்முடைய திவ்ய பிரபந்த சேவா காலத்தில் திருப்பல்லாண்டை ஆரம்பிக்கும் திருப்பல்லாண்டு கொண்டு வந்து இப்போ கன்னியூன் சுத்தாம் கூட நம்ம பார்க்கிறோம் திருவாமி சேர்த்தோம்னா கணிசம் ஆரம்பத்தில் சேமிச்சுட்டு கடைசியாக சேவிக்கிறோம் ஏன்னா அதுக்கு அது ஓம் மாதிரி அது அது காப்புன்னு சொல்லுவாரு முதல்ல காப்பா சொல்லி முடிக்க சேர்ந்து காப்பா முடிக்கிறோம் அப்படின்னு அது போல இந்த நமகாங்கிற பத்தி இது சொல்றது அர்த்தம் அப்போ இந்த திருப்பல்லாண்டு ஓம்னு அதனுடைய அர்த்தம்னு சொன்னால் அந்த ஓம்ங்கிற அர்த்தம் அமலாதிபரம் வரைக்கும் அந்த ஓம் அர்த்தம் வருது அப்புறம் கண்ணியன் சுருத்தாம்பு நமகான்னு வருது அப்புறம் ஏனைய பிரபந்தங்கள் நாராயணங்கிற அர்த்தத்தை சொல்றது இது ஒரு ஒரு விஷயம் இப்படி திவ்ய பிரபந்தோட அர்த்தம் ஏற்படுது அப்படின்னு காட்டுகிறார் அதனால அந்த நடு பதம்னா முதலாயத்தை வந்து நடுன்னு சொல்ல முடியாது முதல் பகுதி இரண்டாம் பகுதி மத்தியம பகுதி கடைசி பகுதி வச்சுருக்கோம் அப்ப நடு பகுதியாக கண்ணுன் சுருத்தாம்பு வருது அந்த கண்ணின் சுருத்தாம்புல ஆழ்வாருடைய பெருமையை வைபவத்தை பறக்க கொண்டு வருகிறவர் பத்தாம் பாசத்துல இப்படி சொல்றார் பயனன்று ஆகிலும் வாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழிசூல் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உன்னன் முயகழற்கு அன்பையே கடியேறுக்கு இன்னைக்கு இடைப்பட்ட தலைப்பு அதெல்லாம் வந்திருக்கு திருத்தி கொள்வான் அந்த இடத்த காட்டுகிறார் ஆழ்வார் முதற்கவியாளர் அதுதான் இன்றைய இந்த பேச்சுக்கு தலைப்பாக இருக்கிறது அந்த இடத்துல என்ன சொல்றாருனா கடைசி இரண்டு வரிகள் ஆழ்வாரை பத்தி சொல்றார் குயில் நின்றார் பொழிசூல் குருகூர் நம்பி குருகூர் நம்பி ஆழ்வார் அவர் அந்த குயிலில் இருக்கக்கூடிய அந்த மயிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பொழிகள் சூழ்ந்த சோலை இருக்கக்கூடிய குறுகு இருக்கக்கூடியவர் அவருடைய திருவடிக்கு அன்பை நான் முயற்சி செய்கிறேன் அவருடைய அழகிய சிறந்த திருவடிகள் முயல்கின்றேன் முயற்சி பண்ணுறேன் இந்த முயல்கின்றேன் அப்படின்னு முயற்சி பண்ணுறது அர்த்தம் ஒரு தடவை பண்ணி முடிக்கல ஒரு தடவை முயற்சி பண்ணேன் கடைச்சி சொல்லி தலை கட்டக்கூடிய விஷயம் இல்லை ஆழ்வாருடைய திருவடிகள் அன்புன்னா சரி ஒரு தடவை முயற்சி பண்ணேன் கடைச்சி டன் அப்படின்னு முடிச்சிட முடியாது முயல்கின்றேனா அது முன்னாடி முயற்சி பண்ணி இப்போ முயற்சி பண்ணுங்க இனிமேலும் முயற்சி பண்ணி முயற்சி தான் பண்ணிட்டுதான் இருக்கணும் அதை வந்து தலை கட்டி முடிக்க முடியாத விஷயம் அது அப்படி அன்பை முயற்சி பண்றார் ஆழ்வாருடைய திருவடியில் அதுக்கு முன்னாடி ரெண்டு சொல்ற ரெண்டு வரியில தம்முடைய நிலைமை எடுத்து சொல்றேன் பயனன்ற ஆகிலும் அது தன்னை பத்தி செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் ஆழ்வார்கள் அப்போ சில விஷயங்கள் தன்னை பத்தின்னு சொன்னா அவரை பத்தி சொன்னா அவர் அப்படி சொல்லிக்கிறார் நமக்காக சொல்ற மதுரை கவியாளர் பயனு பயனில்லை இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது இப்போ நான் ஆழ்வாரே சொல்றேன் நீச்சனை நிறைய ஒன்றுமில்லைன்னு பாடுறார் அப்படின்னா ஆழ்வார் நீச்சனா நிறைய ஒன்றுமில்லாதனா அது அது அர்த்தம் வந்து அப்படி நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆழ் இப்படி சொல்றேன் அப்படி வாயால் அதாவது சொல்லுங்க மனசுல படாட்ட கூட பரவாயில்லை ஏன்னா எத்தனையோ பேர் வேடிக்கையா சொல்லுவா அடியேன்னு அடியேன்னு சொல்லுவார் சரி அடியேன் அடியேன்னு சொல்லுவே நீ அடியேன்னா எனக்கு ஒரு காரியம் பண்ணா கோகு அது என்ன என்ன பார்த்து என்ன எப்படி சொல்லலாம் நீ அப்படி அப்போ அந்த இடத்துல வைடிகா சொல்லுவா அந்த இடத்துல கூட என்ன பார்த்து இந்த காரியம் ஏன் பண்ண சோசம் மேடம் அடியனை பார்த்து என்ன எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் நீ அப்படி கேட்பான் அந்த வாய் வார்த்தை அடியன்னு வந்துருது இந்த இடத்துல மனசுல மனசுலான அடியன்னு படல சுவாமி இதை எடுத்து எங்க வெய்யும் அப்படின்னா ஏன் நான் தான் எடுத்து வைக்கணுமா அப்படிங்க ஏன் அடியன்தான் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு அந்த இடத்துல அடியங்கிற வார்த்தை வருது ஆனா அடியன்ற பாவம் வரல மனசுல பட்டது இல்லையா அதனால இவர் சொல்லுவது நமக்காக சொல்ற நாம் வார்த்தையிலாவது சொல்லும் சொல்லுவோம் பாவத்துல இல்லை மனசுல படாட்டா கூட பயன் இல்லை பாங்கு எனக்கு எங்கிட்ட பயன் ஒன்றும் இல்லை பாங்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு வார்த்தையாவது நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சோ இந்த இடத்துல கேள்வி என்ன கேட்டால் பயனன்றாகிலும் பாங்கல்ல ராகிலும் சொல்றேன் பையன்னா என்ன பாங்குன்னா என்ன பையன்னா ஒரு விஷயத்துக்கு பலன் பலன் தமிழ் தமிழ்ல பலன்கிறத பயன் அப்படின்னு சொல்றோம் நம்ம பயன் எனக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை எனக்கு இது ஒரு பயணம் இல்லை அப்படி அர்த்தம் இல்லை இவருக்கு சொல்லி கொடுத்ததால ஆழ்வார் மதுர சொல்றார் நம்மழ்வார் எனக்கு உபதேசம் பண்ணிதுனால அவருக்கு ஒரு பயணம் இல்லை எனக்கு இந்த அர்த்தங்களை கொடுத்ததுனால அவருக்கு ஒரு பயணம் கிடையாது அது ஏற்றவனே இல்லை நான் என்னால அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை ஏன்னா இவர் சிஷியா இருக்கார் ஆச்சாரி எதனா பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியத்துல அழகிய மனுவாள பெருமாள் நாயனார் காட்டுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூத்திரம் ஆச்சாரியனுக்கு சத்ருஷமாக ஏதாவது ஒரு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசுல பட்டுதுன்னா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னால் என்ன கொடுக்கணும் அவன் நமக்கு என்ன கொடுத்தானோ அதுக்கு ஈக்குவலான கொடுக்கணும் அவர் கொடுக்குற நமக்கு பதில் கொடு ஒன்று கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறோம் அந்த பொருளுக்கு நம்ம ஒரு இவ்வளவு பணம் சொல்றோம் அந்த பணத்தை கொடுத்தா அதுக்கு சதுருஷமாக ஒரு பொருளை கொடுக்குறேன் இப்ப நம்ம கடைக்கு போய் நான் ஆயிரம் டாலர் கொடுத்தேன் நான் பதிலுக்கு வந்து ஒரு நூறு டாலர் சமச்சா கொடுத்தாங்க சொல்கிறேன் ஆயிரம் டாலருக்கு சமானமா எனக்கு பொருளை கொடு ஒரு ஆப்பிள் லேப்டாப் வாங்க போறோம் ஆயிரம் டாலர் சொல்றான் ஆயிரம் டாலருக்கு அந்த ஆப்பிள் டாப் லேப்டாப் ஒருத்தியா இருக்கு அது வர்த்தியா தான் நமக்கு தெரியாது நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரி இல்லையா அப்ப ஒரு சேல போட்டு அவன் ஆயிரத்தி எட்நூறு சொன்னா ஆஹா நமக்கு லாபம்னு நினைச்சு வாங்குறோம் அந்த சமயத்துல அது உண்மையில அது அதோட கம்மி தான் வேலை நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்முடைய ஒரு அபிப்பிராயத்தில் நமக்கு செயல் கிடைச்சிட்டு நம்ம வாங்கிடுவோம் அது இருக்கட்டும் என்ன எதிர்பார்க்கிறோம் சதுஷமா இருக்கணும் சதுஷம்னா ஈக்குவலா இருக்கணும் இதுக்கு அது ஈக்குவலா இருக்கணும் அப்போ ஆச்சாரம் நமக்கு என்ன உபகாரம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்வாதிகமான மிதுனத்தையே கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அதிகாரம் எல்லாவற்றையும் நியமித்து போகிற மித்துரும்னா கபல் இருவர் பிராட்டியும் பெருமாளான இருவரையே தூக்கி ஆசனம் கையில கொடுத்தோம் உன் கையில சிஷியன் கையில ஆசிரம் எடுத்து கொடுப்பது இந்த விழித்துக்கொள் இந்த உலகத்தையெல்லாம் சரலோகத்தையும் நடத்தி போடுகிறான இந்த பிராட்டியும் பெருமாளையும் உன் கையில நான் கொடுத்தனேன் அப்ப பதில் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் சதோஷமா கொடுக்கணும் எப்படி சதோஷம் என்ன கொடுக்கறது எதை கொண்டு போய் கொடுக்கறது நாயன காமிக்கிற இவன் சதுஷமா கொடுப்பது அமைதி எப்படின்னு கேட்டால் விபூதி சதுஷ்டயமாகனும் ஈஸ்வரம் துவயமாகணும் விபூத்தினா என்ன ரெண்டு பூஜி இருக்கு பெருமாளுக்கு பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் விண்ணுலகும் அங்காதம் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான் அப்படின்னு ஆண்டாள் காட்டுகிறேன் இந்த லீலாபூத்தி இருக்கு நித்திய விபூதி இருக்கு இது விபூத்தினா சொத்துன்னு அர்த்தம் விபூத்தினா ஏதோ வேற கோயில் கிடைக்கக்கூடிய அந்த வஸ்து நினைச்சிடக்கூடாது விபூத்தினா சொத்து உபயூத்தினா இரண்டு சொத்து பெருமாள் சொத்துக்கள் பெருமாள் இருக்கின்றன ஒன்று இருக்குது இருக்கு ஊதின்னு ஒன்று இருக்குது அப்போது உபய விபூதி தான் இருக்கு அப்போ நம்ம பெருமாளுக்கு திருப்பி என்ன கொடுக்கணும்னா இன்னும் ரெண்டு விபூதி கொடுக்கணும் அவரு அப்போ விபூதித்துவம் உபய விபூதி சத்துஷ்டமா இருக்கு நாலாம் மாதிரி ஏன்னா நம்ம ஈக்குவலான ரெண்டு கொடுக்கணும் இல்லையா திருப்பி அப்போ தான் இருக்குன்னா போறாரு இன்னும் ரெண்டு இருக்கணும் நீ ரெண்டு நான் ரெண்டு கொடுக்குறேன் அப்போ விபூதிங்கிறது நாலாம் பெரு அது மட்டுமா கொடுத்தாரு அவர் ஏன்னா பெருமாளத்துக்கு கொடுத்துட்டாரு பெருமாளோட சொத்து விபூதித்தும் அதனால ரெண்டு கிடைச்சி விட்டுருப்போம் பெருமானி தான் கொடுத்தார் பெருமானும் திருப்பி கொடுக்கணும் அப்போ ஈஸ்வரன் ஏக்கம் ஏக்கமேவா அத்வித்தியம் சொல்லப்பட்ட ஈஸ்வரன் அத்வித்தீமா இருக்கக்கூடியவன் அவன் ரெண்டாவது கிடையாதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா அது துவயமா மாறிடுறது ஏன்னா நம்ம திருப்பி இன்னொரு ஈஸ்வரன் கொடுக்கணும் திருப்பி ஆச்சாரனுக்கு அப்போ விபூதிகள் நாலாகணும் ஈஸ்வரன் ரெண்டாகணும் அப்பதான் அப்போதான் ஆச்சாரன் செய்த கருணைக்கு அவர் செய்த உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் நம்ம பண்ணதா ஆகும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுகிறார் இங்கே அழகியவன் வள பெருமாநாயர் ஆச்சார எதிர்க்க கொடுக்க முடியுமா முடியாது அப்போ அவர் சொல்றார் அதனால ஆழ்வாருக்கு எந்த பயனும் கிடையாது எனக்கு உபதேசினால ஆழ்வாருக்கு பயன் ஒன்றுமே இல்லை சரி பயன்தான் இல்லை கேட்கைக்கு இவன் அதிகாரித்துவம் வச்சிருந்திருக்கானா விஷயத்தை கொடுத்தால் அது வாங்குவதற்கு ஒரு பாங்கு இருக்கானா அதுவும் இல்லை அப்படின்னு பாங்கும் இல்லை பயனும் இல்லை பாங்கும் இல்லை ரெண்டுமே எங்கிட்ட இல்லை ஆழ்வார்த்தால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா ஆழ்வார் என்ன பண்றார் அதையெல்லாம் பார்க்க பயனன்றாகிலும் பாங்கல்லர் ஆகிலும் 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 இல்லாட்டா போட்ட அதை பத்தி கவலை இல்லை என்ன பண்றார் செயல் நன்றாக தம்முடைய நல்ல செயல்களா தன்னுடைய அனுஷ்டானத்தினாலே ஆழ்வார் என்ன பண்றார் திருத்தி பணிகொள்ளும் நம்மை திருத்தி பணிகொள்ளுதல் நம்மை திருந்தும்படியாக பண்ணுது சம்சாரியலாக நாம் எப்படி இவ்வளவு திரண்டிடும் இப்ப இப்ப சொன்ன பயனை இல்லாதவர்களா இருக்கும் பாங்க அல்லாதவர்களா இருக்கும் அப்படிப்பட்ட நம்மை பாங்கு உடையராக மாத்தி ஈஸ்வர சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கேன்னு சொன்னபடி நம்மை திருத்துவதனால எம்பெருமானது ஒரு லாபம் அது அதுதான் ழ்ுவாருக்கு என்ன பையன் கேட்டால் ஒருவனை அடியாரை திருத்தி எம்பெருமானுக்கு ஆக்கினால் எம்பெருமானுக்கு அது லாபம் கொடுக்கும் சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு சேத்தனை அடைவதற்கு அவன்தான் பக்தி கத்தி உழவனாக ரொம்ப முயற்சி எடுக்கிறான் நம்மளாம் நினைச்சுக்கோ நம்ம தான் முயற்சி பண்றோம் நான் கஷ்டப்பட்டு இதை பண்ணணும் நான் பக்தி யோகம் பண்ணணும் நான் ஞானகம் பண்ணணும் படிக்கணும் நான் முயற்சி பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் பெருமாளை நான் அடைவேன் அப்படினாலும் அடைந்தால் எனக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாதையை தான் நம்மளாம் போறோம் ஆனா அவர் அப்படி சொல்ற அப்படி கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ரத்னம் இருக்கு ஒருத்தன் அதுக்கு சொத்து அதிபதியா இருக்கான் அந்த ரத்தம் தொலைஞ்சு போயிடுது காணாமல் போயிடுது வஸ்து தான் ரத்னம் அது தொலைஞ்சு போயிடுது அப்ப அதை அடைவதற்கு முயற்சி எடுப்பது அந்த சொத்துக்கு உரியவனா இந்த ரத்னமா ரத்னவன் முயற்சி எடுக்க போறது அது பாட்டு கிடக்க போறது அதை உடைய வந்தால் அப்படி தடு கண்டுபிடிக்கும் ஐயோ என்னோட சொத்து காணாமல் போயிடுச்சு அவன் தான் போய் எடுத்துகிட்டு வரான் எடுத்துட்டு வந்தால் கடைசியில் அவனுக்கு லாபம் அவன் தான் வச்சுக்க போறான் ஆ என் சொத்து என்கிட்ட தெரியும் ரத்துன்னு சொல்லி அவன் தான் வச்சுக்க போறான் நாம் அடைந்தவனு அந்த ரத்தம் நினைக்க போகிறது கிடையாது நம்ம சித்துதான் நமக்கு அந்த அனுபவம் இருந்தால் கூட அடைவது அவன் தான் அதனால சேத்தனை அடைவது ஈஸ்வரனுக்கு லாபம் அப்படிங்கிறதுனால அந்த பையனுக்காகவும் நம்முடைய அந்த ஒரு தன்மையை மாற்றி நம்மை பாங்கு உடையவராக ஆக்குகிறார் ஆழ்வர் அதுதான் அவருக்கு நம் அவர் நமக்கு செய்யக்கூடிய விஷயம் பயனன்றாகலும் பாங்கலாகவும் இருக்கக்கூடிய நம்மை திருத்தி பணி கொள்வான் பணிகொள்வான்னு என்ன எம்பெருமானுக்கு ஆக்கி எம்பெருமானுக்கு கைங்கதியும் செய்யும்படியாக ஆக்குவான் அதுதான் பணி கொள்வான் நம்ம பணி கொள்வான்னு நம்ம வாழ்வார்க்கே பண்ணுவான்னு பெருமாள்லாம் மது அப்படின்னு அப்படிதான் மதுரை கிழமை இருந்தார் அது அவருடைய அந்த பகவ பா அந்த எல்லை நிலமா இருக்கிறது இருந்தாலும் அவரே அப்படி சொன்ன கூட உடனே சொல்றார் பெருமாள் தெரிய இருந்தாங்களும் பெருமாள் தான் சொல்ல திருப்பி அதனால பெருமாளை விட்டு ஆழ்வாரை பிரிக்க முடியாது ஏன்னா ஆழ்வாரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிட்டே கண்ணினும் சுருத்தாமினால் கட்டுண்ண பெண்ணிய பெருமாயின்னு முதல் ஆழ்வார் கிருஷ்ணர் தான் எடுத்தார் முதல் ஏன்னா அதுதான் ஆழ்வார்க்கு உகப்பு எனக்கு கிருஷ்ணரை வேண்டாம்னு தொழில் தள்ளிட்டு நான் ஆழ்வாட்ட போனால் ஆழ்வார் ஒத்துக்க போகிறது அதனால அவரை ஒதுக்க முடியாது அதனால் இவர் ஆழ்வார் என்ன பண்ணுறார் நம்மை ஆட்கொள்வது எப்படின்னு கேட்டால் எம்பெருமானுக்காக ஆக்குவது அததான் ஆழ்வார் பண்ற திருத்தி பணி அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மை திருத்தி சம்சாரையாக இருக்கக்கூடிய நம்மை திருத்தி எம்பெருமானுக்காக ஆக்குவது அப்போ ஒரு கேள்வி இடத்துல வரணும் இப்படி பயனே இல்லாம இருக்குமே பாங்கே இல்லாம இருக்குமே இப்படிப்பட்டவர்களை உபதேசத்தால திருத்தணுமா அவ்வளவு முயற்சி எடுக்கணுமா அப்படி யாராவது சேர்ந்திருக்காளாம் இது ஆழ்வார்தான் பண்றாரா வேற யாராவது பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டால் திருப்பி சொன்ன மாதிரி ஆச்சாரியத்துல ரொம்ப அழகா காட்டுகிறார் தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் அடிபணிந்தவருக்குமே இவை உள்ளது எதிர்பக்கம் இருக்கக்கூடியவன் அவன் உபதேசத்துக்கு தகுந்தவனா இல்லையா அப்படின்னு பார்க்காமல் அவர்களை திருத்தி பண்ணிக் கொள்வதற்காகவே உபதேசம் செய்யக்கூடிய விஷயம் இந்த அஞ்சு பேருக்கு தான் இருக்கிறது அப்படின்னு காட்டுது யாரு இந்த அஞ்சு பேர் தாய்க்கும் தாய்னா யாரு உலகைக்கெல்லாம் தாயா இருக்கக்கூடியவள் ஜெகன் மாதாவான ஸ்ரீ மகாலட்சுமி அவள் சீதா பிராட்டியாக வந்திருக்கும் போது உபதேசத்துக்கு அருகதியே இல்லாதவனான ராவணனுக்கு உபதேசம் அதை விட ஒரு பயனற்றவனான பாங்கில்லாத இல்லாத பார்க்க முடியாது திருவினை பிரித்தவன் ஆழ்வார் அப்படியே கோபம் திருமங்க கொதித்து பேசுறாரு அந்த திருவினை பிரித்த அந்த கொடுமை ஆளன் அவன் அப்படிப்பட்ட அவனுக்கு தாயார் உபதேசம் பண்றான் என்ன உபதேசம் பண்றான்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக ராமாயணத்துல பார்த்தோம்னா நீ எம்பெருமான போய் சரணாதி பண்ண சொல்லணாக வச்சலகான்னு பெருமான நியமிக்கிறாள் பிராட்டி அந்த இடத்துல அவன் சரணாகத வட்சலன் ஸ்ரீராமநாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ சரணாகதி பண்ண வேண்டாம் நீ நட்பை வச்சுக்கோ மித்திரம் கௌபைக்கம் கத்தும் ராமாக அப்படி ராமனோடு நீ மித்திரம் பண்ணி கொள்வாய் சினேகம் பண்ணி கொள்வாய் தேன மைத்ரி பௌத்து தே அவனோடு உனக்கு நட்பு உண்டாகட்டும் நட்பு வச்சுக்க போறோம் நீ வந்து காலில் விழுந்து சேவிக்கணும் அதை நான் செய்ய மாட்டேன் ஏன்னா ராமனை சொல்றான் நானு நான் என்னை வந்து போர்க்குளத்தை வெட்டி சாச்சா கூட நான் மல்லாக்கதான் பின்னாடிதான் போய் விழுவேனே தவிர குப்புரை விழ மாட்டேன் குப்பரை விழுந்தா தலை வணங்கிடும் நம்முடைய சம்பிரதாயம் மனக்குடை தவ நெறி அழுவா சொல்றா நம்ம வண வணங்கியே இருக்கக்கூடிய நெறியை கொண்டவர்கள் நாம் ஆனா ராவணன் சொல்றான் நான் மடிந்தாலும் மல்லாக்க பின்பக்கம் தான் விழுவெண்ணே தவிர வானத்தை பார்த்து தலையை வச்சுதான் விழுவேனே தவிர குப்புரை விழுந்து தலையை குனிய மாட்டேன் அந்த அளவுக்கு அவனுடைய உடலில் ஊறி போன விஷயமா இருக்குது அதனால அவனை போய் சரணாதி பண்ணா பண்ண மாட்டான் ஆனா தாயார சொல்றா பரவாயில்ல நீ சரணாதி பண்ண மாட்டோம் நீ மித்திரம் பண்ணிக்க போதும் இவ்வாளுக்குள்ள ஒத்துழைவு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த யுத்த காலத்தில் ஆழ பெருமாள் என்ன சொல்றார் மித்திரபாவை சம்பிராப்தம் நத்தியஜயம் கதன் சரண் அவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்றாரோ அதை அவர் அங்கே பண்றேன் என்ன ஒரு தப்பதிக்குள்ள ஒற்றுமை இருக்கு மனைவி சொல்றது அப்படியே பொருள் சொல்றது அதே மாதிரி இவர் சொல்றது அவர் அப்படி பண்ணுவார் அதே மாதிரி சோ அந்த இடத்துல அவர் மித்திர மித்திர மித்திரபாவத்தோடு வந்தாலே போறோம் நான் விட மாட்டேன் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற இவர் என்ன சொல்றா நீ மித்திரம் பண்ணிக்கோங்க நீ அவனோடு நட்பு ஏற்றுக்கொள் அப்படின்னு உபதேசம் பண்றாள் எங்க கிட்ட அதுக்கு பாங்கு இல்லாதவங்க அதே மாதிரி சொல்ல அடுத்தது தாய்க்கும் மகனுக்கும் மகன் யாரு பகல்லாதான் அவன் அப்பாவுக்கு உபதேசம் பண்றான் இரண்யன் அவன் சரியில்லாதவன் தான் அவனுக்கு அவன் உபதேசம் பண்றான் எங்க முதலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்தனு பிற்பாள் எல்லார்தான் இருக்க எல்லா ஆத்மாக்குள்ளும் இருக்கக்கூடியவர் எம்பெருமான் ஜெகந்நாத்தன் தான் அப்படின்னு அவன் உபதேசம் பண்றான் அதனால அவர் எதிர்க்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு தம்பி யாரு விபீஷணன் அவன் ராவணனுக்கு உபதேசம் பண்ண நீ பிராட்டி கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி பெருமாள்கிட்ட நீ தூக்கி கொண்டு வந்து தப்பு கொண்டு போய் திருப்பி கொடுத்துரு அதுதான் நம்முடைய குலத்துக்கு நல்லது அப்படின்னா அவன் குல குலப்பாம்சம் நீ குலத்துக்கு கோழாரி கொம்ப போன்றேன்னு சொல்லி விரட்டி அடிச்சிடும் இவருக்கும் இவர்னா ஆழ்வார் இப்பதான் சொன்ன ஆழ்வார் உபதேசம் பண்றாரு இங்க மட்டும் உபதேசம் பண்றாரு எவ்வளவு இடத்துல உபதேசம் பண்றாரு ஆழ்வார் எடுத்த உடனே திருவாயமணி ஆரம்பத்தில் என் உபதேசம் யாருக்கு தனக்கே சொல்லிக்கிறார் தொழுதி எழு என் மனநி நம்ம என்ன பண்ணுவோம் விஷயம் பொதுவாக பொதுவா வாழ்க்கை உபதேசம் பண்ணுவோம் அப்புறம் நம்மளை பத்தி வச்சுப்போம் சரி அந்த உபதேசத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணலாமா வேணாங்கறத நம்ம வந்து அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் ஊருக்கு உபதேசம் சொல்லுவார் மேடையை நல்ல பிரசங்கம் பண்ணி எல்லாருக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கோபமே வரக்கூடாது ஒரு அதை பார்த்தா அப்படியே விழுந்து சேவிச்சிடணும் அவள் என்ன சொன்னாலும் ஏவி பண்ணிக்கணும்னா அப்படியே அடியேன்னு போய் இருக்கணும் அப்படிதான் சொல்லுவார் இப்ப இறங்கி வந்த உடனே அப்படியா சுவாமினா கோபம் பொத்து அது எப்படி என்ன பார்த்தேன் கேக்கலாம் யாரையும் பத்தி குறிப்பா சொல்ற அடியா சொல்ற அப்படிதான் உலகம் இருக்கு மத்தவாளுக்கு உபதேசம் நமக்கு அது இருந்தா இருந்துட்டு போட்டு அது சில வகையில தடுக்க முடியாது ஏன்னா ஒரு உபன்யாசம் பண்றவர் அப்படிங்கிறவர் ஒரு டீட்டாச்மெண்ட் தான் சொல்லணும் இப்ப என்ன சொல்லாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கெட்டையும் காலாழியும் நெஞ்சாளியும் கண் சொல்லும் அழகா சொல்றாரு சொல்லு ஆழ அப்படி உருகிற நிக்க முடியல கண்ணு ஜலம் தாரதாரியா பட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து ஆழ ஆரம்பிச்சிட்டாருன்னா உபன்யாசம் எங்க போறது நின்று போய்டும் உபன்யாசம் ஆனா என்ன பண்ணும் இவர் அதை சொல்லும்போது கேட்கிறவா உருகணும் அப்படிதான் அவர் சொல்லணும் கேட்கிறவா மனசு உருகும்படியாக இவர் சொல்லணும் இவரே உருகி போயிடக்கூடாது உருகி போயிட்டால் அது தடுக்க முடியாது ஆனால் அது உபன்யாசம் தடைப்பட்டு போயிடும் ஆனால் உபன்யாசர்களுக்கு ஒரு அது ஒரு ஒரு அதிகாரத்தை அந்த மாதிரி பண்ண முடியாத ஒரு நியமனம் இருக்கு என்ன பண்றது கொஞ்சம் டீட்டாச்சாக தான் இருந்தாலும் சொல்லணும் இருந்தாலும் ஆழ்வார் அப்படி இல்லை அவரமென்றார் எடுத்த உடனே தொழுதி எழி என் மனன் தனக்கு உபதேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீடு மொத்தவன் அடுத்த வாழ ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் பறக்க உபன்யாசம்தான் அந்த வீடு மொத்தம் ஆரம்பிச்சு திருவாய்மொழி ஃபுல்லா நமக்கு தான் நிறைய பலனங்கள் உபதேசம் பண்ணிட்டே வர்ற அதனால நமக்கு அந்த பையன் இருக்கா அந்த பாங்கு இருக்கா தனக்கு அந்த பயன் இருக்கா பார்க்கல எல்லாருக்கும் உபதேசம் பண்றது தான் திருவாய்மொழி பூராவே அமைந்திருக்கு அதுக்கடுத்தது இவர் அடி பண்ணிந்தவர் இவர் ரெடி பண்ணிந்தவர் யார் அடி பணிந்து உயிர்ந்தவர் ராமானுஜன் அவருக்கும் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் கிருபா மாத்த பிரசன்னாச்சாரியன்னு ஆசையுடையெல்லாம் கூறுங்கன்னு வந்து முன்னாடி சொன்னேன் இல்லையா ஓராண வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஆசையுடையலாம் மாறியவர்கள் கூறும்னா அதை கூறுனா உபதேசம் தான் ஆசையுடையெல்லாம் உபதேசம் பண்ணுங்கன்னு தானே பண்ணி மற்றவாளுக்கும் அந்த வரம்பை மீறும்படியாக நியமித்து இந்த அளவு நடத்தி கொண்டு வருகிறார்னு பார்க்கணும் அதனால இவா ஐந்து பேர்களுக்கு தான் இந்த விஷயம் இருக்குன்னு அந்த இடத்த காட்டுகிறேன் அப்படி இவா உபதேசம் பண்ணி அந்த எதிர்ப்பிருக்குவாளுக்கு பாங்கு இல்லாட்டாலும் சரி நாம் உபதேசம் பண்ணி திருத்துவோம் திருத்தி என்ன பண்ணோம்னா பணி கொள்வார் பணி கொண்டு எம்பெருமானக்காக ஆக்குவார்கள் பிராட்டி எம்பெருமானுக்கான அந்த கைங்கரியும் செய்பவர்களாக ஆக்குவார்கள் அப்படிங்கிறதை அந்த இடத்துல காண்பித்திருக்க இந்த பாசத்துக்கு இதா இதனுடைய அர்த்தம் ஒரு மேலிருந்த வாயான அர்த்தம் இப்போ ஒரு ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும்னு நம்ம தெரியணும் இல்லையோ இந்த உபதேசம் பண்றதுக்கு ஆழ்வார்க்கா தெரியும் ஆழ்வார் என்ன சிறந்த ஆச்சாரிய குரு பருமதற்கிருக்கா நமக்கு தெரியும் மற்ற ஆச்சாரர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தால் மனவாள மாமணிகள் அதையும் தம்முடைய உபேசனாலே அழ அற்புதமாக காட்டுகிறார் நமக்கு தெரிஞ்ச பாசம்தான் ஞானம் அனுட்டானவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கா மாநிலத்தீர் தேனார்கமல திருமாவள் கோழுனும் தானே வைகுந்தம் தரும் அப்படிங்கிறது பாசம் அந்த இடத்துல ஆச்சாரம் பத்தி சொல்லும்போது என்ன சொல்றார் ஞானம் அனுட்டானம் இவை நன்றாகவே உடையனான குரு அப்போ இந்த ஆச்சாரியனுக்கு இரண்டு விஷயங்கள் கட்டுது ரெண்டு அப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு பண்புகள் வருது ஒன்னு ஞானம் இருக்கு இன்னும் அனுஷ்டானம் இருக்கு பிள்ளலோகம் செய்ய வியாக்கியானம் சொல்றார் ஞானஹீனமான அனுஷ்டானமும் அனுஷ்டானஹீனமான ஞானமும் அக்கி அக்கிஞ்சித் கரம் எதே அப்படின்னு ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இருக்கு ஞானம் மட்டும் இருந்தா போறாது அனுஷ்டானம் இருக்கு அனுஷ்டானம் இல்லாத ஞானமும் பிரயோஜனம் கிடையாது ஞானம் இல்லாத அனுஷ்டானமும் பிரயோஜனம் கிடையாது ரெண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும் ஆச்சாரியன் அது இரண்டும் இருந்தால்தான் ஆச்சாரத்தும் சித்திக்கும் இது ஒரு உபயலிங்கம் பெருமாளுக்கு உபயலிங்கம் சொல்லுவான் லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம் உபயலிங்கம்னா இரண்டு அடையாளம் அகிலேய பிரத்தனீகத்துவம் கல்யாணக்க தானது பெருமாள்கிட்ட அகில ஹே ஹே அப்படின்னா தீய தாழ்ந்த குணங்கள் அகில ஒன்று விடாமல் ஒண்ணு கூட கிடையாது ஒரு தாழ்ந்த கிடையாது பெருமாள் கல்யாண குணங்கள் அனந்தங்கள் என்னவே முடியாது கல்யாண குணங்கள் இடத்துல சாஸ்திரம் சொல்றது வெம்பெருமானுடைய தோஷங்களையும் எண்ண முடியாது கல்யாண குணங்களையும் எண்ண முடியாது கல்யாண குணங்கள் இன்ஃபினிட் எண்ண முடியாது சரி தோஷங்களையும் எண்ண முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லையே இருந்தாதான் எண்ண முடியும் ஜீரோ இல்லேன்னு சொல்ல முடியும் அவ்வளவு இதான் ஒரு நம்பர் முடியாத முடியாது அப்ப என்ன சொல்றாருன்னா ரெண்டையுமே எண்ண முடியாது அப்ப அப்பசாரங்களும் அது பொருந்தும் நம்முடைய குணதோஷங்களையும் எண்ண முடியாது ஏன்னா குணங்கள் ஒண்ணுமே கிடையாது தோஷங்கள் கவுண்ட்லெஸ் இன்பினிட் நமக்கும் பெருமாளுக்கு ஒரு சாமியா அப்படி போட்டுக்கலாம் எனக்கும் பெரும் நானும் பெருமாளும் சமம் இந்த விஷயத்துல அவருக்கும் குணதோஷங்கள் எண்ண முடியாது எனக்கும் குணதோஷங்கள் எண்ண முடியாது என்ன ஒண்ணு கிராஸ் அவ்வளவுதான் அப்படி பெருமாளுக்கு உபயலிங்கம் இருக்கு ஆசிரியமா பாத்தீங்கன்னா அமலன் ஆதிபிரான்ற பாசத்துல இந்த முதல் ரெண்டு வார்த்தை இத தான் காட்டுகிறதுன்னு ஆசிரியமா வியாக்காந்து காட்டம் அமலன் அப்படிங்கிற சப்தத்தினால அகிலேயே பத்தினி கத்துவம் காட்டப்பட்டது ஆதிங்கிற சப்தத்தினாலே கல்யாணத்தை கல்யாணத்துவம் காட்டப்பட்டது அப்படிங்கிற ஏன்னா அமலன்னா என்ன அர்த்தம் ஒரு தோஷமற்றவன் அர்த்தம் அகிலேயே பிரத்தினீகத்துவம் கல்யாணிக தானத்தம்னா இந்த ஆதிங்க சத்து இல்லை ஏன்னா அவன்தான் ஆதி புருஷன் அவன்தான் ஜகத்காரணம் ஜகத்காரணத்தை வஸ்து அதனால அவனுக்கு அந்த கல்யாண உணவு பூரணமா இருந்தால்தான் இந்த ஜகத்தை எல்லாம் சிருஷ்டிக்க முடியும் அழிக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் அந்த கல்யாண குணம் இல்லைன்னா எவ்வளவு பேசல பெரும்பாலும் குணங்களே கிடையாது குணமற்றவன் அவர் ஆதிசங்கர் அப்படிதான் சொல்றாரு ஒரு குணமும் கிடையாது அவனுக்கு பெருமாளுக்கு குணம் என்பதே கிடையாது குணமற்ற வஸ்து இது வேதாந்த டிண்டி மகான் வேதாந்தம் டிண்டி கோஷம் போடலாம் வேதாந்தம் என்ன பெருமாளுக்கு குணமே இல்லைன்னு சொல்றது நம்ம சம்பளம் அது வந்து நம்ம சொல்றதுல பெருமாளுக்கு கல்யாண குணங்கள் அனந்தங்கள் எண்ண முடியாத கல்யாண குணங்களை உடையவன் இன்பெருமாள் அதுதான் வேதாந்த அர்த்தம்னு சொல்லணும் அதனால அந்த ஆதிங்க சப்தம் அதைத்தான் காட்டுகிறதுன்னு வியாக்காரத்தில் காட்டுகிறார் ரொம்ப ஆசியமான விஷயம் ரெண்டே வார்த்தை பிரேமம் பண்ணிக்கிறார் அந்த இடத்துல அமரநாத பிரிவு ஆனா அவ்வளவு ஒரு ஆசியமான கருத்த நேரத்தை ஒண்ணு காண்பிக்க அப்படி அந்த உபயலிங்கத்தும் எம்பமான இருக்க மாதிரி இந்த ஆச்சாரர்களுக்கும் உபயலிங்கத்தும் காட்டுது இவர்களுக்கும் ரெண்டு குணங்கள் இருக்கு என்னன்னா ஞானம்னு ஒண்ணு இருக்கணும் அனுஷ்டானம்னு ஒண்ணு இருக்கணும் இது ரெண்டும் மவாளுக்கு இருக்கணும் இது இரண்டு இருந்தால்தான் அவர்களுக்கு ஒரு ஆச்சாரத்தம் ஏற்படுகிறதுன்னு காண்பி ஏன்னா முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா இந்த பயனன்றாகிலும் பாங்கல் ஆகும் சொல்லும் போது குருகூர் நம்பிங்கிற நடத்தி அந்த இடத்துல நம்பிங்கிற வார்த்தையை பயன்படுத்த நம்பினா தமிழ்ல பூர்ணர் அர்த்தம் அப்ப ஆச்சாரிய நம்பினு சொல்றதையும் சிஷியரான தன்னை அடியேன்னு சொல்லி கொள்வதையும் முதலிலே காட்டியவர் மதுர கவி சொல்றேன் ஏன்னா ரெண்டு வார்த்தை வருது நம்பி இந்த வார்த்தை ஆச்சாரியனுக்கும் தன்னை பத்தி சொல்லி அடியேன் பெற்ற நன்மைன்னு சொல்லி அடியேன்ற வார்த்தை பிறகு பண்றது இதை இரண்டையும் காண்பித்தவர் மதுர கவி ஆகும்னு சொல்லும் அப்ப பூர்ணம் ஆச்சாரியன் பூர்ணர் பூர்ணம் இதுதான் பூர்ணத்து இந்த ஞானம் அனுட்டாமா ஆகிற இந்த குணங்களினாலே பூரணாக இருக்குதா அது அங்க இருக்கிறதுனால தான் அவர் அங்கே மதுர உபதேசம் பண்றாரு இந்த இடத்துல தான் என் எடுத்து பேர் காண்டிக்கிறார் ஞானம் அனுட்டானவை நன்றாகவே உடையான குரு இந்த குருவானவன் அவனுக்கு இந்த ஞானம் இருக்கணும் அனுஷ்டானம் இருக்கும் அது நன்றாக இருக்கு இப்ப ஞானம்னா என்ன அனுஷ்டானம்னா என்ன அது தெரியமோ இல்லையோ எவ்வளவு ஞானம் இருக்கு லேப்டாப் இங்க இருக்கு அது ஒரு ஞானம் தான் எனக்கு தெரியும் லேப்டாப்னு இருக்கு இங்க ஒரு டிவின்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது அது ஒரு ஞானம் தான் இதெல்லாம் ஞானமான இதெல்லாம் ஞானம் பண்ணிருக்கணும் இதெல்லாம் ஞானம் தான் ஆனா இந்த ஞானத்தை சொல்லல இந்த எந்த ஞானத்தை சொல்றாருன்னு கேட்டால் அத்த பஞ்சக ஞானத்தை சொல்ற அத்த பஞ்சகம்னு இருக்கு அதனுடைய ஞானம் இருக்கு அத்த பஞ்சகம்னா என்ன அப்படின்னா எம்பெருமானு பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸ்வரூபம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் ஸ்வரூபம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் உபாய சொன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் உபேய சொரூப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் விரோதி சொரூப்புனா என்ன தெரிஞ்சுக்கணும் இதுதான் அர்த்த பஞ்சம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா பெருமாள் இறைவன் ஆதி புருஷன் என்னவான பகவான் எப்படி சொன்னாலும் சரி அவருடைய சொரூபம் என்ன அவருடைய நேச்சர் என்ன அது தெரியணும் அதை அடைய நாம் இங்க இருக்கும்போல நாம் அவனை போய் சேரணும்னு சொல்றோம் இல்லையா நம்முடைய சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை அடைவதற்கு வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அடைந்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு தெரியும் அதை அடைவதற்கு தடையாக என்ன இருக்குன்னு தெரியும் இந்த அஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சுப்படுத்து விஷயத்துக்கு மேலே ஒன்றும் வேற ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் வேடிக்கா சொல்லுவேன் இது வந்து வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் எடுத்திருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பொருளே வாங்கணும்னு நினச்சிரும் கடையில் போய் டிவி வாங்கணும்னு நினச்சிரும் பெரிய ஐ வாண்ட் ஒரு செவன்ட்டி இன்ச் டிவி இல்லை எயிட்டி இன்ச் டிவி வாங்கணும்னு ஆசைப்படுவான் ஆசையாக இருக்கு இல்ல ஒரு டெஸ்லா கார் ஆசைப்படுறேன் அப்ப என்ன நினைச்சுக்கணும் அடைய வேண்டிய அந்த வஸ்து என்ன அடைவான நான் என்ன அடைவதற்கு என்ன அதுக்கு எவ்வளவு பணம் தேவை எங்கிட்ட அந்த பணம் இருக்கான்னு பாக்கணும் அதுக்கு என்ன வழி அடைந்தாலும் எனக்கு என்ன லாபம் வந்து நம்ம நிறைய விஷயம் வாங்கல வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்புறம் நினைச்சு வாங்கி வாங்க என்ன பண்ண போறோம் எனக்குன்னா ஒரு கார் இருக்கு இந்த இன்னொரு கார் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நினைச்சு விட்டுருவா இல்லையா ஆனா அந்த பலன் கடையில் நம்ம தோண மாட்டேங்குது இந்த இந்த காரை விட்டு அந்த காரை அதுல ஏதோ ஒரு பலன் எனக்கு இருக்கு ஆனா அது அடைவதற்கு ஏதாவது ஒரு அப்டக்கல் இருக்கு இல்லையா அது என்ன தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி இந்த அர்த்த பஞ்சகத்தை எங்க வேணா பிரயோகம் பண்ணலாம் ஆனா எங்கேனா பிரயோகம் பண்ணக்கூடாது பண்ணிக்கலாம் காமிக்குது இங்க நமக்கு என்ன விஷயம் ஆகுதுன்னு கேட்டால் அது எம்பெருமான விஷயத்துல இருக்கு எம்பெருமானை அடைவதற்கு அவனுடைய சொரூப்பம் என்ன நம்முடைய சுரூப்பம் என்ன உபாய சொரூபம் என்ன உபய சொரம் என்ன விரோதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த அர்த்த பஞ்சக ஞானம் இருக்கு அதுதான் ஞானம் மற்ற ஞானங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் அது ஞானம் என்று இதுதான் ஞானம் அர்த்த பஞ்சக ஞானம் தான் முக்கியமான ஞானம் இது மம்சுபடல பெருமத்தை சொல்லும் போது அந்த இடத்துல காமிச்சிருக்காரு சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தை இழந்து இழந்தோம் என்ற இழம் இன்றைக்கே சம்சாரமாகிற பெருங்கடலே விழுந்து நோவப்பட அப்படின்னு சொல்ல இடத்துல இது காமிச்சுன்னே வர எப்படி அந்த அர்த்த பஞ்சகம் வெளிப்படுறது அந்த சூத்திரத்துல அப்படி இந்த அர்த்த பஞ்சகம் தான் திவபரவன் வெளிப்படுது நான் முன்னாடி சொன்னேன் திருமத்தத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு துவயத்தை சொல்லியிருக்காரு சொல்றோம் திருவாய்மொழியை தீர்க்க சரணாகதின்னு சொல்றோம் துவயம் தான் வெளிப்படுறது திருவாய் மொழி மூலமா இப்படி பல சொல்றோம் அர்த்த பஞ்சகம் தான் வெளிப்படுகிறது பட்டர் காமிச்சிருக்காரு மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்கு நிலையும் தடையாகி தொக்கியலும் உழுவினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்காழ் நிசை வேதந்தியல் அதான் சொல்றாரு மிக்க இறை பரமாத்த சுரூபம் மெய்யாம் உயிர் நிலையும் ஜீவாத்ம சுரூபம் தக்க நெறியம் என்ன உபாயம் தடையாகி என்ன தடைகள் இப்படி இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் அந்த அந்த அர்த்தம் சொல்லிட்டு வர நம்ம தனியினு சொல்லும்போது ரொம்ப வேகமா சொல்லிவிடும் அது என்ன சொன்ன கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு வேகமா சொல்லிவிடும் ஆனா இந்த அர்த்த பஞ்சகம் தான் திருவாய்மொழி மூலமாக பிரதிபாதிக்கப்படுகிறது அப்படின்னு பட்டர் காமிக்கிறது அப்போ அந்த அர்த்த பஞ்சக ஞானம்தான் முக்கியமான ஞானமாக இங்கே திகழ்கிறதுன்னு பார்க்கணும் இவர் அப்புறம் என்ன சொன்னார் அந்த ஞானம் மட்டும் போராது அனுஷ்டானம் இருக்கு ஏன்னா ஒருத்தர் அனுஷ்டானம் இல்லைன்னா அத சொல்றதுக்கு அதிகாரத்தும் கிடையாது அவருக்கு அந்த ஞானம் இருக்கணும் அனுஷ்டானம் இருக்கணும் ரெண்டும் இருந்தால்தான் நம்ம ஏத்துப்போம் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம்னா ஒருத்தர் பேர் பணம் கேட்கிறான்னு வச்சு ஒரு 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 லட்சம் ரூபாய் வேணும்னு கேக்குறான் அவர் சொல்றார் என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு ஆனா கொடுக்க மனமில்லை இல்லை பிரயோஜனம் இல்லை கொடுக்க மனசு இருக்கு ஆனா பணம் இல்லை பிரயோஜனம் இல்லை பணத்தை கொடுக்கணும்னு மனசு இருக்கணும் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியும் இருக்கணும் ரெண்டு இருந்தா காரியம் பலிக்கும் இதுல ஒன்னு இருக்கு அதுல இருக்குன்னா காரியம் பலிக்காது அது போல என்ன சொல்றாருனா ஞானமும் இருக்க வேண்டும் அனுஷ்டானமும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் அது ஏ முக்கியம்னு பார்த்தா இந்த உபதேசமாலே பின்னாடி வருது பாருங்க ஒரு உண்டாகில் அறிதுங்க அப்படிங்கிற இந்த ஆர் வசன போஷணத்தின் அழு எல்லாம் அறிவார் சொல் நேரில் அனுஷ்டிப்பார் ஸ்ரீவசன பூஷணத்தில் இருக்கக்கூடிய ஞானம் பிறக்கிறதே அரிது அது பிறந்தாலும் அதை அனுஷ்டிக்கிறது அரிதோ அறிது ஊரு உண்டாகும் அத்தனை காடு உள்ளமே எல்லாருக்கும் அண்டாத தந்துருவோ அதுங்க எல்லாருக்கும் கிடைச்சாரு எங்கோ லட்சத்துல கோடியில ஒருத்தருக்குன்னா அமையுது ரெண்டுமே ஏன்னா அதான் காமிக்கிற அந்த இடத்த ஸ்ரீவச்சன பூஷன் ஞானம் மட்டும் இருந்தா போறாது அது அனுஷ்டானத்துல கொண்டு வர ஏன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அது நிகித விகித விஷயத்தில் தன்னேற்றம்ன்றது அதெல்லாம் ரொம்ப அனுஷ்டிக்க முடியாத விஷயங்கள் அதுதான் அதை சொல்ல போனா அது பெரிய தனியா போயிடும் ஒண்ணுமே ஒரு சாமானிய ஒரு நம்முடைய இது விஷயத்துல ஒன்று சொல்றேன் ஸ்ரீவச்சன் பூஷத்துல குற்றம் செய்தவர்கள் பறைய பக்கல் உரையும் கிருப்பையும் உகப்பும் சிரிப்பும் உபகாரஸ்மிருதியும் நடக்கணும் அப்படின்னு கிட்ட ஒருத்த குற்றம் பண்ணிட்டான் அவன்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் ஒரை ஒரேனா பொ பொறுமையா இருக்கிறது கிருப்பைனா அவனுக்கு அருள் புரியுது உகப்புங்கிறது அவன்கிட்ட ஆசையா இருக்கணும் சிரிக்கணும் உபகாரஸ்மிருதி அவனுக்கு தேங் அவங்ககிட்ட நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும்

ஞானம் அனுத்தானவை நன்றாகவே உடைய நன்னா இருக்கணும் பூர்ணமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவன் தான் குரு அப்படிப்பட்ட குருவை அடைந்தால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாவழ்குழுடன் தானே வைகுந்தம் அப்படிப்பட்ட குருவை நீ சென்று அடைந்தால் உலகத்தவர்களே இந்த திருமகூனான எம்பெருமான் தானே வைகுந்தத்தை கொடுத்தோம் நீ போய் கேட்க வேண்டாம் நீ ஒன்னும் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிப்பட்ட குரு ஆச்சாரணியை அடைய வேண்டும் குருன்னா யாரு அதுவும் ஒரு உபயலிங்கம் இந்த உபயலிங்கம் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி அவருக்கு வந்து ஞானம் இருக்கணும் மனுத்தானம் இருக்கணும் இன்னொரு உபயலிங்க உபயலிங்கத்தும் அவர் இருக்கு என்ன கேட்டால் இந்த இந்த நாரதன் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நாரதன் ஒரு ரிஷி இருந்தார் நாரதன்னா கலகப்பிரியா ஆகும் நாரதர் கலகம் பண்ணவர் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த நாரதன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஏன்னா ஒரு ஆச்சாரஸ்தானத்தை இருக்கிறது கேட்டால் அது ரெண்டா பிரிக்க நார தான ரெண்டா பிரிக்கணும் இந்த நார அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அர்த்தம் தாங்கிறது ஒரு அர்த்தம் நாராங்கிறதுக்கு என்ன ரெண்டு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆப்போசிட் அர்த்தம் இருக்கு ஞானம் அக்யானம் ரெண்டுமே அதுக்கு அர்த்தம் தாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் உடுப்பது கெடுப்பது ரெண்டுமே அர்த்தம் அப்போ நாரதனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அக்யானத்தை கெடுப்பதும் ஞானத்தை கொடுப்பது ஆனா ஆச்சாரியுக்கு அதான் குவாலிபிகேஷன் இருக்கணும் நமக்கு நம்முடைய அஞ்ஞானத்தை கெடுக்கணும் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும் இதுக்கு எதிர்த்தட்டால் கூட சம்சாரிகள் அவன் என்ன பண்ணுவான் அஜ்ஞானத்தை கொடுப்பதும் ஞானத்தை கெடுப்பதும் அவளுக்கு ஒரு உபயோகத்தும் ஆச்சாரியனுக்கு எதிர்த்தட்டான உபயோகங்கள் அஜ்ஞானத்தை கொடுக்கிறது ஞானத்தை கெடுக்குது இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால் ஞானத்தை கொடுக்குறான் அஞ்ஞானத்தை கெடுக்குறான் அப்படி அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த குருவாரு குரு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த குருவை அடைந்தால் இவர் வைகுந்தத்தை பரமதத்தை நமக்கு அருளி செய்து விடுவார் அப்படின்னு நெற்ற கண்ட இது ரொம்ப முக்கியமான ஒரு பாசனம் இது ஏன்னு கேட்டா இந்த பிள்ளைகளை சொல்றார் இப்பாட்டை சொல்வதற்காகத்தான் இந்த பிரபந்தத்தை அருளினார் முனை இதுதான் உயிரான பாட்டு எப்படி திருமாலை நம்ம சொல்றோம் முப்பத்தி எட்டாம் பாசம் இருக்குல்ல மேம்பொருள் போக வெட்டு ஒரு பாசல் இருக்கு அந்த பாசத்தை சொல்வதற்காக தான் முப்பத்தி நாற்பத்தி அஞ்சு பாசனம் வந்து முப்பத்தேழு பாசனம் அவதாரிக்கையாகும் இந்த முப்பத்தி எட்டாம் பாசனமான திருமலை இருக்கக்கூடிய அந்த பாசம்தான் தான் உயிரான பாசனம் அதுக்கப்புறம் அந்த பாசத்தை அர்த்தம் புரிஞ்சதுக்கு பிறகு ஏற்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிச்சுன்னு வர்றது அது போலத்தான் இங்கே இந்த ஞான உண்ணுட்டான பாசனம் வரைக்கும் சொன்னதெல்லாம் அவதாரிக்கை எடுத்துக்கணும் இதுதான் உயிரான பாட்டு அப்புறம் இதுக்கு இந்த பாட்டு தெரிஞ்சதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் பின்னாடி வரப்போகுது எப்படின்னு கேட்டால் இதாக சொல்லுவா ஒரு ஜுவல் பாக்ஸ் எடுத்துக்கணும் ஒரு ரத்ன்திய பெட்டி ஆனால் அது பெட்டி பெருசா பேஸ் பெருசா இருக்கும் அது அழகுள்ள அது மணியாக ஒரு ரத்னம் ஒன்று நடுவில் உட்காந்துரு ஆனா அப்படியே அது ஓப்பனாக இருக்குது அது மேலே ஒரு மூடி இருக்கும் அந்த மூடி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த பேஸை விட அந்த மாதிரி பெருசாக வளர்த்து கொண்டு வந்து அந்த முக்கியமான அந்த மணியை காமிச்சு அப்புறம் அந்த மூடுற அந்த விஷயத்த மேல இருப்பான் அது மேல இல்ல நம்ம கோயில் உதாரணம் எடுத்துக்கணும் பெரிய கோயில் இருக்கு பிரகாரங்கள் மண்டபங்கள் மதில்கள் எல்லாம் பெருசா இருக்கு அதெல்லாம் அப்படி தாண்டி உள்ளே போனா கர்ப்ப கிரகத்துல மணியா பெருமானம் இருக்காரு ஏன்னா அவர் மணிவண்ணன் இந்த இடத்துல மணின்னு ஒரு ரத்தந்த சொன்னோம் அவர் மணிவண்ணனா பெருமான அந்த இடத்துல இருக்கார் அப்போ அந்த மணியா இருக்கக்கூடிய அந்த பெருமான அங்க உள்ள இருக்கார் அப்புறம் அவருக்கு மேலே அந்த கோபுரம் கட்டும் இப்படி ஓப்பனாக விட்டுறது இல்லை பெருமாள் அது போல இந்த பாசனங்கள் பெருசா அமைச்சு அதுக்குள்ள மணியான ஒரு விஷயத்தை ஒரு பாசத்தில் வச்சு அதுக்கு மேலே மேற்கொள்ள சில விஷயங்கள்லாம் வந்து பூர்வக நமக்காக வச்சு காமிக்கிறான்னு பார்க்கணும் ஆக இந்த உபதயாத்திர மாலையில இதுதான் உயிரான பாசனம் அப்படின்னு பிள்ளை காமிக்கிறார் இந்த பாட்டை சொல்றதுதான் இது மொத்தமே அமைஞ்சது அப்படி அப்படிப்பட்ட இந்த உயிரான பாசனம் இப்போ ரெண்டு சொல்லியிருக்க ஞானம் அனுஷ்டானம் இது சில பேர் கேள்வி கேட்கறது கேட்ட உடனே இது நான் நானே அடி கேட்டிருக்கேன் பல பல பேர் கேட்டு வேலுகுடி ஸ்பெஷல் தெரிவிச்சு அவர்கிட்ட இந்த இந்த கேள்வி ஒருத்தர் வைத்தார் பார்த்தேன் அப்போ குருவுக்கு ஞானம் இருக்கா அனுஷ்டானம் இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிப்பட்ட தான் நம்ம அடைந்தோம் சொல்லிருக்கார் அந்த குருவுக்கு ஞானம் இருக்கா அனுஷ்டானம் இருக்கான்னு எப்படி தெரியாம நான் எப்படி ஒரு குருவை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து கேட்டார் அப்புறம் அதுக்கு சுவாமி அதுக்கு பதிலாக கொடுத்தாரு இருக்கட்டும் இப்படி கேட்கிறவர்களுக்கு பெரியவர்கள் சொன்ன சொன்ன இது வந்து வியாக்கானத்தை இல்லை இருந்தாலும் பெரியவர்கள் நம் காதுபட சொன்னதுனால அப்படியே விண்ணப்பிக்க இது எப்படி எடுத்துக்க சொல்றாங்க கேட்டால் ஞானம் அனுட்டானம் இவை நன்றாகவே உடையரான குருன்னு எடுத்துக்காமல் ஞானம் அனுஷ்டானம் நன்றாக உடையரான சிஷியன் தனக்கு ஆன குருவை அடைந்த கார் அப்படி எடுத்துக்கணும் அப்ப ஞானம் அனுஷ்டானம் குருவுக்கு இல்லை உனக்கு உனக்கு கத்துக்கணும்னு ஞானம் நமக்கு இந்த இப்போ கொஞ்சம் பால சொன்ன விண்ணப்பம் இழந்தோம் என்ற இழவம் என்று இருக்கேன்னு இல்லை அறிவினால் குறைவில்லா அகல் நாளத்தை இந்த பாசம் சொல்லும்போது என்ன சொன்னோம்னா நம்ம இழந்தோம் அந்த அறிவே இல்லாம இருக்கும் இல்லையா அந்த அறிவை வர வச்சிடும் ஐயோ நம்ம விட்டு விட்டோமேன்ற அந்த ஞானத்தை வர வச்சிடும் இவ்வளவு பெரிய சொத்தை இழந்து விட்டோமேன்ற அந்த ஞானத்தை வர வச்சிடும் அந்த ஞானமும் அதற்கு ஒரு ஆச்சார்ட்ட போய் கற்றுக் கொள்வதற்கான அந்த ஒரு அனுஷ்டானத்தை நாம் வரவேற்றுக் கொண்டால் அப்படிப்பட்ட அந்த சிஷ்யன் ஆனவன் அவனுக்கு தனக்கு ஆன குரு அவனுக்கு குருவை அப்ப நம்ம குருவை அடைந்தா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் முயற்சி பண்ணணும் நான் போய் தேடி கண்டுபிடிக்கணும் நான் ஒரு குரு இல்லை இல்ல காலம் சரியா வரும்போது அந்த குருவை எம்பெருமானை அனுப்பி வைப்போம் உனக்கான குரு தானே வருவான் சமையல் அப்படிப்பட்ட உனக்கான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தில் தேனார்கமத திருமாவள் இப்போ கேள்விக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆச்சாரணுக்கு அனுஷ்டானவருக்கான் ஞானம் இருக்கான்னு நம்ம சோதிக்கிறது நமக்கு அருகதை கிடையாது நமக்கு அருகதை ஏற்ற நாம போய் என்ன சோதிச்சு கண்டுபிடிக்க போறோம் ஸோ சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ உன்னுடைய ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் நான் உனக்கான குரு தானே வந்து சேர்வான் நீங்களே பார்த்துக்கீங்க எங்கேயோ ஒரு பரதேசத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்கும் இங்கிருந்து ஒரு திருவெஞ்சே சுவாமி மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னா அவரை அனுப்பி வைக்கிறது பெருமாள் தான் இல்லையா நம்மளா முயற்சி எடுக்கிறோம் அந்த இடத்துல ஆனா அவர் வரும்போது அவரை போய் பார்க்கணும்னு ஆசை நமக்கு வருது அவர்கிட்ட போய் கேட்டுக்கணும் கத்துக்கணும்னு அந்த அந்த ஒரு அதிகாரம் அது அதனால வேறுபடுது ஆக இது குருக்கான விஷயம் இல்லை சிஷினுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லுவான் இதுலயே இன்னொரு உள்ளர்த்தம் சொல்லுவா இதை வந்து மனவாள மாணிகள் திருவாக்கில் இப்படி வரணும்னு பெருமாள் நியமனம் பண்ணாருன்னு இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்தோம்னா ஞானம் அனுட்டானவை நன்றாகவே உடையான்னு சொல்லிட்டார் கொஞ்சம் ஞானம் இருந்தால் போறாது கொஞ்சம் அனுஷ்டானம் இருந்தால் போறது ரொம்ப ஞானம் இருக்கணும் ரொம்ப அனுஷ்டானம் இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சிஷியன் யாரு இந்த உலகத்துல நம்ம சொல்லிக்க முடியுமா இப்ப நான் சொல்ல ஞான அனுஷ்டானம் ஓரளவுக்கு வளர்த்துக்கணும்னு நான் சொன்ன சிஷியனுக்கான ஒரு குவாலிபிகேஷன் ஆனால் அதை நமக்கு வளர்த்துக்கணும் நன்றாக வளர்த்துக்கணும்னா நம்மளால முடியுமா அப்படிப்பட்ட சிஷ்யன் யாரு ஓரளவு உண்டாக அத்தனை கான் தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சிஷ்யன் எங்கே தான் கிடைக்கும் எங்காவது இல்லை கோடியில் ஒத்ததான் இருக்க முடியும் எல்லா சிஷியர்களுக்கும் ஞான அனுஷ்டம் அனுஷ்டானம் நன்றாக இருக்கணும்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சிஷியன் யாரு அப்படின்னா பெருமானம் தான் போய் பார்க்கணும் ஏன்னா திருமந்தத்தை சொல்லும்போது இடத்த என்ன சொல்றாரு கேட்டால் சிஷியன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கான்னு தானே நரனும் சிஷ்யனமாய் ஆச்சாரமாய் என்று இத்தை வெளியிட்டார் அப்படிங்கிற சிஷ்யர்கள் எப்படி இருக்கணும்னு நாட்டார்களுக்கு தெரியல அதனால சிஷின் எப்படி இருக்கணும் தானே நரனாக வந்தார் தானே நாரணாக வந்தார் நரனுக்கு நாராயணன் உபதேசம் பண்ணார் அப்படின்னு நேரத்தை காண்பிக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் சிஷியர்கள் இருப்பும் இருக்கும் இருப்பு யாருக்குமே தெரியலன்னு காட்டால் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடியவர் பெருமாள்தான் இப்படிதான் சிஷ்யன் காட்டக்கூடிய தகுதி தான் இருக்கு அப்போ இந்த இடத்துல ஞானம் அனுட்டானவை நன்றாக உடையனான சிஷ்யன் யாருன்னு கேட்டால் பெருமாள் தான் அவருக்கான குரு யாருன்னு கேட்டால் அழகிய மனமாள பெருமாளுக்கு ஆன குரு யாரு மனவாள அவனுக்கு தான் அப்போ ஞானம் நன்றாக உடையனான எம்பெருவானுக்கு ஆன குருவான மணவாள மாமன்களை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனாரகமல திருமாவர்களுடன் தானே வேகம் தரும் அப்படின்னு மணவாளமான மாணவன் சொல்லியிருக்க மாட்டார் நினைச்சிருந்து ஆனால் அவர் திருவாக்கில் அப்படி வர வேணும்னு எம்பெருமான் சங்கல்பித்தான் அப்படின்னு பெரியவர் சொல்லுவார் இதுக்குதான் இதுக்கு உள்ள அர்த்தம் இருக்கு அப்ப மணவாள மாமனை ஆசிரியத்தால் பர்வதம் உண்டு நமக்கு கையிலங்கு நெல்லிக்கனி அப்படின்னு அவர் திருவாக்கிலே வரும்படியாக எம்பெருமான் பண்ணார் அப்படின்னு நடத்தும் ஆச்சரியமாக பெரியவர்கள் காட்டுவார்கள் அது இருக்கட்டும் அப்போ இந்த ஞானம் அனுஷ்டானம் ரெண்டுமே இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப முன்னாடியே சொன்னோம் பெருமாள் இறங்கி வந்தார் ராமகிருஷ்ணா அவதாரங்களா வந்தார் அப்போ அவர் என்ன பண்ணார் பார்க்கணும் ராமரா வரைச்சு என்ன பண்ணார் கிருஷ்ணரா வரைச்சு என்ன பண்ணாரு பார்த்தோம்னா ராமரா வந்ததும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு தான் கிருஷ்ணரா வந்ததும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு தான் அவரே பெருமாளை கடைசி சொல்றாரு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேவேன் அது என்னன்னா அவரை காமிக்கிறார் பரித்ராணாய சாதுனா வினா வினாசாயச்ச துஷ்கிருதாம் இதுதான் தர்மம் காமிக்கிறது இங்கே ஒரு கேள்வி எழகு பரித்ராணாய சாதுனா முதல்ல சொன்னார் சாதுகளை பரித்ராணமான நல்லவர்களை காப்பாற்றுவது வினா வினாசாயச்ச துஷ்கிருதாம் தீயவர்களை அழிப்பது இதுதான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் நல்லவரை காப்பாற்றுறதுக்கும் தீயர்களை அழிப்பதற்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அதுதான் அதுக்கு அர்த்தம் நல்லவர்களை காப்பாற்றதான் வந்தார் கூடையே தீயர்களையும் அழித்தார் அது செகண்டரி அப்படி இருந்தாலும் நஞ்சியர் சொல்றார் எம்பெருமான் பண்ண அவதாரம் பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவத அவதாரம் பொறாமையாது அப்படிங்கிறது இந்த பாகவத அவதாரம் பண்ணதை பொறுக்க முடியாதான் அவதாரம் பண்ணார் அப்படி அவர் வித்தியாசமா காமிக்கிறார் அப்போ அந்த இடத்துல பொருள் எப்படி ரெண்டுத்தையும் சேர பிடிக்கிறான்னு கேட்டா ரெண்டுமே தர்மம் தான் அதனால்தான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணன்னு வரேன்னு சொல்லல தர்ம சம்ஸ்தாபன அர்த்தாயன் அந்த அர்த்திக்கணும் அந்த அர்த்தம் ஏற்படுறதுக்கு தான் வந்தார் பெருமாள் அப்போ இரண்டுமே அந்த தர்மத்துக்காக ஏற்பட்ட அவதாரங்கள் தான் ஆனா ராமாவதாரத்தை பாத்தீங்கன்னா அது அனுஷ்டித்து காட்டின அவதாரம் தர்மத்தை அனுஷ்டித்து காண்பித்தார் கிருஷ்ணா அவதாரம்னா உபதேசத்து காண ரெண்டுத்திலுமே ரெண்டுமே உண்டு சொல்ல முடியாது அவர் இவர் அனுஷ்டான மட்டும் தான் பண்ண சொல்ல முடியாது ஏன்னா ராமர் அவர் சரமசோ கொடுத்துருக்காரு அவரும் உபதேசம் பண்ணியிருக்காரு சக்ருதேவ பிரபண்ணாய தவாஸ்மிதி ஆச்சதை அபயம் சர்வபூதேபி பூதேபி ததாம் ஏத்தத் பிரமா அப்படி ரத்தம் மமா அப்படின்னு அவர் சர்மசோதம் ராமசரமசோகம் கொடுத்துருக்காரு எப்படி கிருஷ்ணன் கொடுக்குறாரோ கடைசியில் அவரும் கொடுத்துருக்காரு ஒரு ஆடத்துக்கு அங்கே பிளாடி சேர்த்து கொடுக்குறாரு பாப்பானாம்பா சுபானாம்பா வதாரானாம் ப்ளமங்கமான ஹனுமான்ட உபதேசம் பண்றான் பாபம் கொண்டவனாலும் சரி நல்லவனா இருந்தாலும் சரி கொலையே செய்யக்கூட வே பட வேண்டியவன் அப்படின்னா இருந்தாலும் சரி தான் குற்றம் பண்ணவில்லை கஷ்டித் நாபராத் தேதி அப்படிங்கிறான் அப்ப என்ன பண்ணணும்னா கருணம் காரியம் காரியம் ஆரிய என்ன அப்படிங்கிற ஒரு உயர்ந்தவன் என்னன்னா கருணைதான் காண்பிக்கணும் அவன் அதுதான் உயர்ந்தவனுடைய கடமை தவிர தண்டிக்கிறது கிடையாது பாப்பம் பண்ண தண்டிப்பேன் நல்லது பண்ணா காப்பாற்றுவேன் அப்படின்னு நினைக்க கூடாதுன்னு அவ ஒரு உயர்ந்த சரமஸ்வம் கொடுக்குறான் இவர் என்ன பண்ற ஒரு தடவை மனசால நீ நினைச்சா போறோம் இல்ல ஒரு தடவை நீ வந்து அந்த ஒரு எண்ணத்தை வச்சிருந்தாலும் போறோம் பிரபத்தி பண்ணணும்னு நினைச்சிருந்தாலே போறோம் நான் உன்னை காப்பாற்றுவேன் இதான் என்னுடைய விரத்தம்னு சொல்லி விடுறார் அதனால இவாளும் ஒரே பண்ணியிருக்கா இருந்தாலும் முக்கியமான இவா பண்ணதுன்னா அனுஷ்டித்து கண்டுது ஆதாரம் அனுஷ்டித்தது என்ன அனுஷ்டித்தாரா நாலு பேரா வந்தார் பெருமாள் ராமரா வந்தார் ராமரா வந்தார் என்ன பண்ணார் ஒருவன் சொன்னதை ஒருவன் செய்ய கடவன் அப்பா இருக்கார் இப்படி பண்ணுன்னு சொன்னா பிள்ளை பண்ணணும் அதுவும் தர்மம் நீ யாரும் கேட்கக்கூடாது ராமாயணத்துலேயே வருது எல்லாரும் பல பேர் சொல்றான் பெரிய ரிஷிகள்லாம் சொல்றான் எதுக்கு நீ தசர வாக்கு கேட்கறே நீ தூக்கி போடு அவன வயசானவன் நீ போ இரு ராஜ ஆடு அதை விட என்ன இம்பார்ட்டன்ட் அதுதானே இம்பார்ட்டன்ட் இப்படி பல பேர் சொல்றாங்க ராமசோரன் கண்டிக்கா அதெல்லாம் தப்பு அது தர்மம் என்று பித்தா சொன்னதை புத்திரன் கே செய்ய கடவன் அதுதான் தர்மம் ஆனா அது சாமானிய தர்மம் தான் விசேக தர்மம் லக்ஷ்மண காமிக்க என்ன கைங்கரியம் பண்ணணும் சேஷத்துவத்தை கண்டு சேஷத்துவம் இருக்கணும் சேஷத்துவம் வெறுமை வாய் வார்த்தை இருக்க சித்திக்கணும் சேஷத்த விருத்தி அப்படின்னு சொல்லுவான் அதை செய்யணும் சேஷத்தும் வெறும் வாய் வார்த்தை இருக்கக்கூடாது நான் நான் பண்றேன் நான் பண்ண போறேன் நான் அடிமை நான் அடிமைன்னு சொல்லுது என்ன பிரச்சனை அடிமையா என்ன காரியம் பண்றேன்னு பாக்கணும் அதனால சரும் கரிசு புறப்பட்டார் கூட நான் ஒன்னும் விட்டு இருக்க மாட்டேன் தனியா நான் தான் வருவேன் ஏன்னா நாம போய் சீத்திட்ட சீதா சீதாபுரட்டி நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லி என்னை ஆயிடுச்சு போடணும்னு சொல்லிட்டா ஒரு லக்ஷ்மணி போய் சொல்றார் சரி அவளை அழிச்சு போறேன் நீ வர வேண்டாம் அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு இது ஒத்துக்க முடியாது நான் எப்படி வராம இருக்க முடியும் ரொம்ப ஆச்சரியமான அந்த நேரத்தில் காட்டப்படுகிறது என்ன பெருமாள் சொன்னாரா நாங்கள் போகிறோம்னு காட்டுறா பகுவச்சனம் யூஸ் பண்ணிட்டேன் நேரில் பெருமாள் நானும் சீத்தியை மட்டும் போறேன்னா திவிபட்சனம் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா சமஸ்கிருதத்துல இது ஒரு இது உண்டு மற்ற மொழிகள் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் சமஸ்கிருதத்துல ஏகவச்சனம் தீவச்சனம் பகுவச்சனம் மூணு உண்டு ஆங்கிலம் தமிழ்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஏகவச்சனம் தான் இருக்கும் நம்ம அந்த வார்த்தைகளை கொண்டு புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல பகுவச்சனமா துவிவச்சனமான் நான் நாங்கள் நாங்கள் இருபது சொன்னா ரெண்டு பேரும் புரிஞ்சோம் பொதுவில் விட்டா நாங்கள் மூணு நாலு எவ்வளவு ஆனா இருக்கும் ஆனா சமூகத்துல எப்படி கிடையாது ஏக்கவச்சனமும் உண்டு பகுவச்சனம் உண்டு நடந்து த்விவச்சனமும் உண்டு அதனால்தான் சரணவு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அது வயத்துல ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபு சரணவுன்னு சொன்னது ரெண்டு திருவடிகள் தான் அந்த அவுங்கிறது த்விவச்சனம் சரணம்னா ஒண்ணு சரணானா பல சரணம்னா ரெண்டு தான் அப்ப ரெண்டு தான் இருக்க முடியும் நாலு மாஞ்சு பத்துலாம் சொல்ல முடியாது இடத்துல அது முக்கியமான நேரத்துல கருத்து நேரத்தில் இங்க என்ன விஷயம் என்று கேட்டால் ஒரு ராமர் கிட்ட லக்ஷ்மணன் சொல்றாரு நீ வந்து சொல்லும் போது நீ பகு பிரயோகம் பண்ணிட்டே நீ நீ த்விவச்சன சொல்லிருக்கணும் நானும் சீத்தையும் காட்டுக்கு போறோம்னு சொல்லியிருக்கணும் அது உனக்கு எப்பட கெட்டுதுனா ஏன்னா இவரு ஆதிசேஷன் கட்சேவி காலில் விழுந்து கொடுத்தவருக்கு அதனால அகம்சொரம் கரிசாமியும் புறப்படக்கூடிய அப்படின்னு அது மாதிரி இன்னும் பல காரணங்கள் காமிக்கிறான் நடத்த எதனால உடைய இவர் வந்து லக்ஷ்மணு கூட புறப்பட்டார் அப்படின்னு இது மட்டும் இல்லை இன்னும் பல இன்னொரு கூட இருந்து அவர் ராமருக்கு சீத்திட்ட சொல்றாரு நான் புறட்டு போன உடனே நீ வந்து பரதனை வந்து உன்னுடைய தம்பியா பார்த்துக்கோ இவனை வந்து சத்ருன பிள்ளையா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் வேற ஒன்றும் சொல்ல கே கேக்குறாரு லட்சுமணன் இப்படி பார்த்துக்கோன்னு நீ சொல்ல ஏறி அப்படின்னு அர்த்தம் நான் கூட வரைந்த அர்த்தம் அப்படின்னு அது மாதிரி பல காரணங்கள் காரணங்களுக்கு ஏன்னா முக்கியமான விஷயம் கேட்டாலும் நான் சொல்ற நான் ஒன்னு விட மாட்டேன் கூட தான் வருவேன்னு நிர்பந்தித்து சேஷத்துவத்தை நிலைநாட்டுகிறோம் அது அவர் காமிச்ச தர்மம் விசேஷ தர்மம் அதை காட்டிலும் உயர்ந்த தர்மத்தை இவர் காண்பிக்கிறார் யாரு பரதாழ்மன் சேஷி உகந்தத்தை தான் பண்ணணும் நம்ம எம்பெருவான் என்ன ஆசைப்படுறானோ அது என்னுடைய சேஷத்துவத்தை குலைக்கும்படியாக தோன்றினாலும் அதை நான் செய்கிறேன் நிர்பந்தித்து கைங்கரம் பண்ணக்கூடாது பெருமாள் இப்படி இருக்கார் ஆழ்வார்ட்ட போய் சொல்றார் நான் வந்து எனக்கு உங்ககிட்ட ஆசையா இருக்கு என்ன ஆசையா இருக்கணும் நீ வந்த உடனே பரவத்துக்கு என்ன நான் உன்ன உட்கார வச்சு உன் காலை நான் பிடிச்சு விடணும் ஐயோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தேவர் எவ்வளவு உயர்ந்தவர் பர்தாவுக்கு பத்னி தான் காலை பிடிச்சி கைங்கிறம் பண்ணணுமே தவிர பத்னியோட காலை பர்த்தா காலை எல்லாம் பிடிச்சு எல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி முதல்ல காலை இழுத்தாராம் அப்புறம் யோசிச்சு பார்த்தாராம் அது சேஷி உகந்த விஷயம் இல்லை சரி காலை பிடிச்சு விடு அப்படின்னு உடனே போன ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆ எனக்கு நான் ஆசைப்பட்டது கிடைச்சது எனக்கு ஆழ்வுடைய கால நான் பிடித்து விடுகிறேன் அப்படின்னு ஆக சேஷி உகந்த விஷயத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நமக்கு எதிர்த்தட்டா தோல்வியாலும் விடக்கூடாது இது மூச்சு புள்ள பல இடத்துல வருது அது இருக்கட்டும் அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிருந்து பரதா தந்தர் அவர் இருந்தார் போய் அப்படி இருக்கும் ஒருவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற பாகவத கைங்கரியத்துல இருந்தார் சத்ருனா ஏன்னா பரத்தாழ்வானுடைய நல்லா இருந்தார் பரத்தாழ்வான் அப்படி பாரதத்தோடு இருக்கார் இவர் அவருக்கு நல்லா இருக்கார் அவருக்கு என்ன ஆசையோ அவருக்கு என்ன கைங்கரியமோ அதெல்லாம் பண்ணிட்டு அவர் ரொக்க ஆக இந்த நான்கு தர்மங்களை காட்டுவதற்காகத்தான் தாமானம் ஏற்பட்டது அப்படின்னு இது கண்ணு சுத்தாம ஆரம்பத்துல அவதாரிகள் வருது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது அதனால பாகவத காஷின் அந்த 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 இருக்கக்கூடிய பாகவத கைங்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி அதைத்தான் முதல் கவி காமிக்கிறார் காண்பிச்சுன்னு பகதாரிகள் ஆக இந்த தர்மங்களை எல்லாம் காட்டின்னு வந்தார் அவரை கொண்ட யார் அவர் தர்மமே வடிவெடுத்தவர்னு மாரீச்சன் கொண்டாட ராமோ விக்கிரமான் தர்மஹா அப்படின்னு யாரு மாரீச்சன் அவர்கிட்ட அடி வாங்கி தப்பிச்சு புழைச்சோடு ஓடி போன ஒரு அசுரன் ராட்சசன் அவன் ராவணனுக்கு உபதேசம் பண்றான் ராவணன்ட்டு சொல்லும் போது சொல்றான் நீ வந்து போய் சீத்தையெல்லாம் திருடாத நீ வந்து வம்ப விலைக்கு வாங்குற நீ அப்படின்னு சொல்லுற இடத்துல சொல்லலாம் ராமோ விக்கிரகமா தர்மம் ராமன் தர்மமே வடிவெடுத்தவர் அப்படின்னு அவன் வாரத்தில் வருது அவன் வாக்குல வருது அந்த மாதிரி அதே மாதிரி இவாளுடைய பெருமை எல்லாம் சூர்பன வாயில வருது ரூப ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோன்னு இவ்வாளுடைய பெருமையெல்லாம் சூர்பன கொண்டாடுறான் அது மாதிரி ஆச்சரியமா இந்த ராமாயணத்தில் பல விஷயங்கள் வருது இல்லை எதிர்த்து இருப்பாள் யூஸ்லாம் கொண்டாட மாட்டாங்க தாழ்த்து தான் சொல்லுவாள் ஆனால் எதிர்பார்க்கம் இருக்கிறவாள்லாம் கொண்டாடுறான் அப்படிப்பட்ட மீன்மை ராமலக்ஷ்மணி உண்டு மற்றவாள் அது மாதிரி சொல்ல முடியாது இந்த முகத்தை யாருமே அந்த மாதிரி பார்க்க முடியாது நமக்கு அனுகூலமாக இருக்கிறவா கூட நம்மளை பற்றி அவ்வளோ வசதி சொல்ல மாட்டான் அப்படி சொன்னா கூட ஒரு முக முகத்துக்கு எதிரிட்டு போயிட்டு பின்னாடி வேற மாதிரி சொல்லிவிடுவான் எதிர்பார்க்கிறவா சொல்லவே மாட்டான் அந்த மாதிரி ஆனால் ராமாயணத்தில் எதிர்பார்க்கறது தான் அவன் மண்டோதை வந்து கடைசியில் அழகான் இவன் வந்து பரமோ தமசப்பரமோ தாதா சக்கர கதாதரகா அப்படின்னு போர்க்காலத்துல ராவனை அடிபட்டு செத்து போய் கிடக்குறான் புருஷன் அவன் அங்க வச்சுட்டு ராமன் அப்படி சொல்லிட்டு இருக்கான் அவன் உட்காந்து அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் ராமாயணத்துல ஏற்படுறதுன்னு பார்க்கிறோம் நம்ம அப்படி தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காக அவள் எல்லாம் வந்தான் ஆனாலும் அவளோட உபதேசம் பண்ணான்னு பார்க்கிறோம் கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா அவர் அனுஷ்டித்தி தான் ஜாஸ்தி உபதேசம் பண்ணதான் முக்கியமானது அனுஷ்டி காமிச்சது இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும் வந்து காமிக்கல அவர் வந்து அந்த பகவத் கீதை கொடுத்தார் சரமோக் கொடுத்தார் உபதேசம் பண்ணார் இருந்தாலும் அனுஷ்டானம் உண்டு நான் சொன்னேன் இல்லையப்ப அனுஷ்டி காமிச்சுக்கிட்டேன் அவருடைய காரியங்கள் எப்படின்னு காத்தா அவர் பண்ணதெல்லாம் தர்மம் சொல்லிடுவான் கடைசி அவர் போய் சொன்னார் திருடிதான் வேண்டியதான் எல்லாமே தர்மம் தான் கிருஷ்ணன் விஷயத்துல நம்ம இந்த அதர்மம்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ண அவர் பண்ணது அதர்மம் மாதிரி தோணினாலும் அதெல்லாம் தர்மம் தான் அதனால கிருஷ்ணர் பண்ணதெல்லாம் தர்மம் தான் இருந்தாலும் உபதேசம் தான் அந்த நேரத்துல முக்கியம் ஆனா அவளுக்கு ரெண்டு பேருக்கும் பிரைமரியா பார்க்கறோம் இவர் வந்து அனுஷ்டித்தது பிரைமரி உபதேசம் பண்ணார் இவர் உபதேசம் பண்ணது பிரைமரி அனுஷ்டித்துக்கு காமிச்சார் ஆனால் இரண்டுக்கு சேர பிடிச்சது யாரு கேட்டால் ஆச்சாரம் ஆச்சாரன்ட்டு இதுவும் கொஞ்சம் அது கம்மி இது ஜாஸ்தி அது அப்படி இல்லை இரண்டுமே இருக்கு இரண்டுமே பூர்ணமாக அமைந்திருக்கிறது அப்படிதான் நம்ம சம்பிரதாயம் ஒரு ஆச்சாரன்னு இருந்து எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு ஞானமும் பூர்ணமா இருக்கும் அனுஷ்டான பூர்ணமா இதுதான் அதிகம் இதுதான் தமிழ் கிடையாது அப்படி தான் ஈஸ்வரனும் ஆச்சாரத்துவத்தை ஆசைப்பட்டு இருக்கும் அப்படின்னு பெருமாளுக்கும் இதுல ஆசை தானும் ஒரு பண்ண பெருமாளுக்கு ஆசை அப்படிதான் இருந்தாலும் பார்ப்பேன் ஏன்னா குரு பெருமையில முதல்ல அவர் பல பேர் பல நம்ம சொல்ற வந்து ஒரு உன்னுடைய ஆச்சாரம் தண்ணி சொல்லுடா அப்படின்னு கேட்டா தெரிஞ்ச சுவாமி மறந்து போயிடுத்துறேன் கத்துக்கல சுவாமி என்னுடைய ஆச்சாரியன் தனியா எனக்கு தெரியல கூட தரவன் பார்த்த இப்ப பறந்த உள்ள எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நான் தண்ணி கொடுத்து ஆச்சாரிய தனியன் தெரியலன்னா ஒருத்தர் வந்து உங்களுடைய ஆச்சாரிய தனி என்னன்னு கேட்டால் இதை சொல்லிடுது என்னன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாத்த ஆரம்ப மத்தியமாம் அஸ்மத ஆச்சாரிய வரியந்தான் வந்தே குரு பரம்பரம் என்னுடைய ஆச்சாரியம் வரைக்கும் அந்த குரு பரம்பரை வருது அப்படிங்கிறதுனால என்னுடைய ஆச்சாரம் நான் சொல்லிட்டேன் என்னுடைய ஆச்சாரியம் சேத்துருக்கு இந்த தண்ணியில் இருக்க அப்போ ஆச்சாரியன் தனியன் தெரியாத வாழ்க்கை இந்த தனியன் இருக்கு தனியாக எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ அது என்ன வருதுன்னா லக்ஷ்மிநாத சம ஆரம்பம் ஆரம்பத்தில் லக்ஷ்மிநாதன் தான் இருக்காங்க அவர் கூறத்தாழ்ன பண்ணார் அவர் காலத்துல இருந்தது அவருக்கு அஸ்மதாச்சாரியன் உடையவர் அதனால நாத்த யாமனு மத்தியமாம்னு சொல்லிவிட்டார் நடுல நாத்த மொழிகளும் யாமன் மொழிகள் இருக்கா அஸ்மதாச்சாரியன் என்னுடைய ஆச்சாரியும் உடையவர் இருக்கான்னு அவர் சொல்லிட்டார் நமக்கு அது அவ்வளவு சரியா வரலன்னு சொன்னிட்டுன்னா அது மேற்கோட்டை பிராந்தியத்தில் வேற மாதிரி சொல்லுவான் அஸ்மத் குரு சமாரம்பாம் எதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியன்தான் மந்தே குரு பரம்பரான் அப்போ இவ ரிவர் அஸ்மத் குரு சமாரம்பு என்னுடைய குரு ஆரம்பிக்கிறேன் எதிசேகர மத்தியமாம் உடையவர் நடுவில் இருக்கார் லட்சுமி வல்லவனான பெருமாள் கடைசியில் இருக்கு அதுவும் ஒரு குரு பரம்பரை தான் அதுவும் ஒரு வந்தனம் ஆக அப்படி பீரக வாடை பிரானார் பிரம குருவாகி வந்திருந்தார் அந்த ஆச்சாரத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கிறார் பெருமாள் ஏன்னா அந்த தான் இந்த ஞானம் அனுஷ்டானம் இவெல்லாம் பூர்ணமா இருக்கு அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு ரசத்துக்காக நம்ம சொல்றோம் கிருஷ்ணாவதாரிகள் ராமாவதாரிகள் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு ரசத்துக்காக சொல்றோம் பெரும்பாலும் பூர்ணத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு அதிகாரி நமக்கு அதிகாரித்துவம் கிடையாது ஒரு ரசத்துக்காக சொல்லி ஆச்சாரம் இருக்கிறதுனால எம்பெருமானும் ஈஸ்வரனும் ஆச்சாரத்தை ஆசைப்பட்டு இருக்கும் அதனாலதான் அவர் அந்த ஒரு குருவாக வந்து இந்த உபதேசம் பண்றது இந்த விஷயங்களை அவரும் முடிச்சது காரணம் அப்போ இந்த ஞானம் அனுஷ்டானவே நன்றாக உடையான குருவெங்க அப்படின்னு சொன்ன இடத்துல அந்த ஆச்சாரத்தும் பூர்ணமா இருக்கிறது அந்த ஆச்சாரத்தும் தனக்கும் வேணும் அப்படிங்கிற ஆசைய பெருமானும் இருக்கான்னு பார்க்கணும் அது ஒரு உயர்ந்த விஷயம் இல்லையாது அப்படி இந்த இரண்டுமே இருக்கு இது ஏன் இவருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் இதை ரெண்டு சிறகா காண்பிக்கிறார் அழகை மனமான பெருமான ஆச்சாரியதான் மறுபடியும் சேர்ப்பாரை பட்சிகளாக்கி கர்மங்கள் ஞானங்களை சிறகாக்கி அப்படி இருக்கக்கூடியவன் ஆச்சாரியன் அந்த இடத்த சொல்லும் போது சொந்த குரு சப் பிரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும் இல்ல சிஷ்ய புத்திரஸ்தானே பேசும் திருவாய்மொழியில இது இந்த விஷயம் அப்படிங்கிறார் எப்படின்னு கேட்டால் சேர்ப்பார்களை பட்சிகளாக்கி ஏன்னா திருவாய்மொழியில பல இடங்கள்ல தூது விடுதல் வருது தூது விடுதலையா மேக விடுத்துவது இந்த அண்ணை விடுத்துவது நாரை விடுதுன்னு பல விதமான தூது அனுப்பு விஷயம் இருக்கு அதுல இந்த பறவைகளை தூது அனுப்புதுன்னு அப்போ இந்த பறவை தூது அனுப்புறார் திருவாய்மொழியில நம்மாழ்வார் இப்போ இவரும் மன்ற திருமணம் தூது தான் அனுப்புற செங்கான மனாய் இன்னே சென்னு அப்படின்னு அவரும் தூது தான் அனுப்புறாரு அதே மாதிரி இவரும் பல தூது அனுப்புறாரு நம்மாழ்வார் அதான் நம்ம சாமானியமா எடுத்து ஏதோ தூது அனுப்புற தலைவி தலைவனை பார்த்து தூது அனுப்புகிறா அப்படின்னு நினைச்சக்கூடாது அது பக்ஷை அனுப்புறச்சு என்ன சொல்லிட்டால் ஆச்சாரியன் தான் தூது போற நமக்காக பெருமாள்கிட்ட தூது போகக்கூடியவர் ஆச்சாரியன் அப்போ அந்த ஆச்சாரியனுக்கு இந்த ஞானம் இந்த அனுஷ்டானம் அப்படின்ற ரெண்டு இருக்கு விஷயம் இதுதான் அவருடைய சிறகுகள் இந்த ரெண்டு சிறகு இருந்தாலும் பறவை பறவை பறக்க முடியும் விங்ஸ் சொல்றேன் இல்லையா ஒரு விங் மட்டும் இருந்தா பறவை பறக்க முடியாது ரெண்டு விங்கும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு பறவையானது வானத்துல பறக்கும் அப்போ இந்த ஞானம் இந்த ரெண்டு சிறகுகளை உடையவன் ஆச்சாரியன் தான் சொல்ல சேர்ப்பாறை பக்ஷிகள் சேர்ப்பாறுனா யாரு சேர்த்து விடக்கூடியவர்கள் சேர்த்து விடக்கூடிய யாரு கடக கிருத்தியம் பண்ணக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரர்களுக்கு இந்த ஞானம் அனுஷ்டானம் ரெண்டுமே இருக்கணும் அது ரெண்டும் இருந்தால்தான் அவர்களால் பறந்து நமக்காக தூது போக முடியும் அப்படி போனதுனால அந்த அப்படிப்பட்ட இந்த பறவைகளை எந்தெந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் ஆழ்வார்னு கேட்டால் குரு சப் பிரம்மச்சாரி சிஷ்ய புத்திரன் இந்த இந்த நாலு நிலையில வைக்கிறார் அப்படி காணிக்கிறேன் சில இடங்களில் அருள் ஆழி வரி வேண்டே அப்படின்னு எனக்கு அருள் புரி அப்படின்னு குரு நிலையில கொண்டு வைக்கிறார் பறவைகளை சில சப்பிரம்மச்சாரி சப்ரம்மச்சாரி மட வண்ணங்கால தனக்கு ஈக்குவலா பேசுற மாதிரி பேசுவார் சில இடங்கள்ல தன்னுடைய மாதிரி நான் யான் வளர்த்த நீ அலையே யான் வளர்த்த சிறு பூவாய் அப்படின்னு நான் வளர்த்தது சிஷினாலும் சரி புத்திரம் வளர்க்கறதுன்னு ஆச்சாரியம் வளர்க்கறதா இல்லையா அதனால அந்த வளர்த்த கருத்திலையும் பேசுவார் அப்படி ஆழ்வார் பேசுகிறார் அப்படின்னு ஆச்சாரத்தை காண்பிக்கிறார் இந்த நாலு நிலைகளையும் வைத்து சேர்ப்பாரை பட்சிகளாக்கி அவர்களுக்கு இந்த ஞான சிறு ஞானம் அனுஷ்டானம் ஆகிய சிறைகளை வைத்துக் கொண்டிருப்பார் அப்படின்னு ரொம்ப ஆசிரியமான இடத்துல காட்டுகிறேன் ஆக இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் கேட்டா அந்த குருவானவன் அவனுக்கு ஞானம் அனுஷ்டானம் இருக்கு அதனாலதான் தான் இவர் ஆசைப்படுறாரு சரி இப்படி இந்த குருவா இருக்காரே ஆஹ் அப்படி அந்த குருவா இருந்து வந்திருக்காரா அப்படின்னு கேட்டா நம்ம எவ்வளவு சொல்லிட்டு போகணும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல இடங்கள்ல இந்த குரு சிஷிய தான் நம்முடைய சம்பிரதாயம் வளர்ந்து நம்ம பார்த்தோம் எடுத்து பார்க்கலாம் புராணத்தை எடுத்து பார்த்தா விஷ்ணு புராணத்தை ஆரம்பத்துல பராசர விட்டு மைத்திரியை போய் கேட்கற பரிப்ப பிரச்சனை கே கேட்கற அர்த்தம் அவர் போய் அந்த மைத்திரியை போய் அவர் அவர் அந்த சாயங்கால வேலையில அந்த சந்தியாவந்தனா முடித்து விட்டு பராசரம் அப்படியே தேஜஸோட உக்காந்துட்டு அவர் அவர்கட்டுக்க போய் அவர் ஜெகத்காரன வஸ்து என்ன எனக்கு தேவரீர் சொன்ன அபிவாதம் எல்லாம் பண்ணி காலில் காலில் விழுந்து பிரதிபாத்தி அபிவாதம் எல்லாம் பண்ணிட்டு அவர் கேட்கறாரு அப்படி கேட்டதுனால தான் விஷ்ணு புராணம் அவதரிக்குது அப்ப புராணங்கள்ல சிறந்ததான விஷ்ணு புராணம் அது ஆச்சாரிய சிஷ்ய சம்பாதத்துல தான் அமையரு ராமாயணம் உங்களுக்கு தெரியும் வால்மீகி கிட்ட வால்மீகி போய் நாரத கேள்வி கேக்குறேன் யாரு குணவான் யார் வீரியவான் யார் இப்படிப்பட்டதுன்னு ஒரு பதினாறு குணங்கள்னு சொல்லி அதை தேவரை அருளி செய்ய வேண்டும் அவர் கேக்குறாரு அது இருந்தான் ராமாயணம் புறப்படுது மகாபாரதம் பகவத்கீதை எடுத்துவோம் அதுதான் சா சாரமான விஷயம் அதுதான் பக்தி எடுத்தா நான் முதல்லயே திருராஷன் கேட்கறான் சஞ்சயன்ட்ட நீ எனக்கு சொல்லி எல்லாம் நடக்கிறதுங்க பாண்டவர்கள் இருக்கா கௌரவர்கள் இருக்காளே எல்லாம் ரெண்டு பக்கம் எதிர்கால நின்று இருக்காளே அவாட்களே என்ன நடக்கிறது என்ன இருக்கான் இல்லை அர்ஜுனன் கிட்ட வந்துன்னா அர்ஜுனன் பெருமாட்டை கேட்கணும் சாரி மாவு படிக்கிறான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு நீ நான் அவங்ககிட்ட சரண் புகுந்து விட்டேன் எனக்கு நீ இதை சொல்லி தர வேண்டும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறான் அவர் பதில் கொடுக்குற அப்போ இத்திகாசங்கள் என்ன புராணங்கள் என்ன திவேக்குழந்தை எடுத்துப்போம் மயவர மதினா ஒரு பெற்றவர் ஆழ்வார்கள் பெருமாள் கொடுக்குற ஆச்சார சாமி இருந்து அந்த மயவர மதிநிலத்தை அப்போ இவர் தானே உட்காந்து எழுதினா அப்படி கிடையாது ஆழ்வாரே சொல்றார் என் முன் சொல்லும் மூருவா முதல்வனேன் அவன் முன்னூறு சொன்னா நான் பின்னறு சொன்னேன் நான் எழுதுல உட்காந்து நாய்க்கு இயற்றவில்லை பெருமாள் தான் எழுதினார் பெருமாள் எனக்கு முன்னூறு சொன்னார் சந்தை சொல்லிக்கிற மாதிரி அவன் முன்னாடி சொன்னா ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார் யானா என்னை இங்க பாடுவித்து தான் என்னை பாடுவித்தான் என்னை பாடும்படியாக செய்தவன் அவன்தான் அதனால இந்த திவ் அதன்தான் அவன் சொல்ற அகஸ்தியமும் அனாதிங்கிறார் அகஸ்தியம் தான் தமிழ் இந்த தமிழ் பிரபந்தங்களும் அனாதி இதுங்களாம் புதுசாக இல்லை இதுங்களுக்கும் ஆரிஜின் கிடையாது இவைகளுக்கும் ஒரு இந்த காலத்துல எ எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு க கிடையாது அப்படிங்கிற நம்ம சொல்ல அப்படிலாம் இல்லையே அழுதானே எழுதியிருக்காரு ஏன்னா அவரே சொல்றாரு குரு ஊர் நம்பி நான் தான் எழுதினேன் நானே சொல்லிட்டு வரேன் அது அவர் அப்படி வரணும்னு பெருமாள் நியமனம் பண்ணார் எப்படி வேதம் அனாதியோ எப்படி வேதம் அழிந்து போவதில்லையோ அதுபோல இவைகளும் அனாதியாக அழிந்து போகாம தான் இருக்கு பெருமாள் சேர்த்து திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னு தான் நம்மளுடைய சம்பதத்தை காட்டுகிறார் அப்போ திவ்ய பொருள் எடுத்தாலும் அப்படிதான் இல்ல இப்ப முன்னாடி ஆரம்பத்திலே சொன்ன ரகசியத்தை தேடி கொடுத்தார் பெருமாள் ரகசியத்தை எப்படி கொடுத்தாரு முன்னாடியே சொன்ன நரநாராயணன் என்று தானே ஆச்சாரியமா திருமந்திரத்தை பதரிகாசிரமத்திலே ஒரு ஆச்சாரியின் சிஷனுக்கு கொடுப்பதாக தான் கொடுத்திருக்கிறது கேட்டாலும் விஷ்ணுலோகத்துல பிராட்டி கொடுக்குறாரு சரமஸ்லோகம் எப்படி அமைஞ்சது அது தேர்தட்டுல அர்ஜுன கொடுத்தார் அப்போ அந்த ஆச்சாரத்தை தனக்கு ஏற்படணும்னு இந்த மூன்று இரகசி தரங்களையும் இம்முக்கியமான விஷயங்கள் இந்த மந்திரங்களையும் ஆச்சாரன் என்று கொடுக்கிறான்னு பாக்குற அப்ப ஆச்சாரியன் சிஷனுக்கு கொடுக்குற விஷயம் மூலமா தான் சம்பிரதாயில இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களும் நமக்கு ஏற்படுத்தணும் எவ்வளவு உயர்ந்த விஷயமா இருந்தாலும் சரி திருமந்திரமாதும் சரி ரக துவயமா இருந்தாலும் சரி ரகசிய சரமசோகமா இருந்தாலும் சரி இது மூணு சேர்ந்த இருந்தாலும் சரி திவ்ய இருந்தாலும் சரி புராணங்களாக இருந்தாலும் சரி இத்தியாசங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு அனுகரித்து வருவதாகத்தான் நம்ம பார்க்கிறோம் அப்படி அந்த ஆச்சாரியன் சிஷுனுக்கு கொடுக்கதா இருக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயம்தான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மூல கருத்தா இருக்கு அதனால்தான் அந்த பரம்பரை நமக்கு முக்கியம் இந்தளவும் அந்த பரம்பரை மனவாளமா பரியந்தமா முடிஞ்சுட்டு நம்ம சொன்னா கூட ஆச்சாரிய ஆரம் அதுல இருந்து அப்படியே தொக்கின்றே வரக்கூடிய அந்த குரு பரம்பரை இந்தளவு நமக்கு வருகிறது ஏன்னு கேட்டால் அந்த ஆச்சாரத்துவம் அவ்வளவு முக்கியம் ஆச்சாரியன் இல்லாமல் எனக்கே தெரியும் அப்படின்னு ஒருத்தன் படிச்சோ எது என்ன பண்ணாலும் தவறாதான் தோ முன்னோர் முழிந்து முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம பேசாதே தன் நெஞ்சில் தோற்றினதை சொல்லி இது சுத்த உபதேச வர வார்த்தத என்பர் மூர்க்கராவார் அப்படின் மூர்க்கத்தனத்திலாம் போய் முடியும் நீயா படிச்சு நானே படிச்சுக்கேன் எனக்கு ஆச்சாரம் தேவையில்லை நானே புரிஞ்சுப்பேன் நானே சொல்லுவேன் ஒருத்தன் ஆரம்பித்தான் ஆகி அவன் மூர்க்கன் அவன் மனவாள உலகம் ரொம்ப மிருதுவான பாஷை தான் பேசுறாரு மூர்க்கன் சொல்லிட்டான்னா எவ்வளவு கிட்ட தளம்னு சொல்லிட்டான் அர்த்தம் அதுதான் லோஸ்ட் வருது முர்கன் அப்படி தப்போஸ்மி தன்னை பத்தியும் சொல்லிக்கிறாரு அதை ஏற்றாஜி விஷயத்தை பார்க்கிறோம் நீ சொன்னு நிறைய ஒன்று அவர் சொன்னத அவர் தன்னை சொல்லிக்கிறார் நான் முர்கன் அப்படின்னு அப்படின்னா நம்ம சொன்னதுதான் அங்கேயே நம்ம சொன்னதான் சொல்லிக்கிறார் அந்த அவர் வார்த்தையில முர்கன் வந்துட்டு தான் ரொம்ப தாண்டுறதுன்னு சொல்றாரு நம்ம மனசை தோணுதான் சொல்லக்கூடாது ஒரு ஆச்சார்டு நம்ம அருள் பெற்று அதை நாம் பிறருக்கு உபதேசிக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் ஆச்சாரம் திருவழி பண்ணிந்து அதை பெற வேண்டும் இது முக்கியமான கருத்து அதனை பத்தி சொன்ன இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தையல் மகம் தையல் மகம் திருமணிசைப் பிரான் பிறந்த ஒரு முக்கியமான ஒரு தினம் திரு அவருடைய திருநக்ரம் நம்முடைய சமுதாயத்துல முக்கியமான தினம் அந்த திருமணிசைப் பிரான் அவர் எப்படி தொடங்கினா பல விஷயங்களை கத்துட்டு வந்தார் அவரே சொல்றார் சாக்கியம் கற்றோம் சமன் கற்றோம் சங்கரனார் ஆக்கிய நூல் ஆகம நூல் ஆராய்ந்தோம் பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம்னு எல்லாத்தையும் கத்துனேன் எல்லாத்தையும் பார்த்தேன் கடைசியில் தான் பெருமாட்டம் சேர்ந்தேன் என்னுடைய பாக்கியம் அது அப்படிங்க பாக்கியத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு அதை அதை அப்படியே விட்டுடுறாங்க அது முக்கியமான விஷயம் கேட்டா இந்த பதின்மர் ஆகிய ஆழ்வார்கள் நம்ம முதற்கை விழாவும் ஆண்டாளு விலட்சணைய வச்சிடலாம் ஏன்னா அவ அவ அவள் ஆச்சாரி ஒத்துருக்கவா அவ ஆச்சார பெருமை அதிகம் பேசலாம் முதற்கை விழா முழுக்கவே அவர் பத்தி தான் இருக்க ஆண்டாலும் பல இடங்கள்ல விட்டு சித்தன் கோதை அப்படின்னு தன்னுடைய ஆச்சாரங்கள்னு பெரியார சொல்லாத இடமே கிடையாது ரெண்டு பேர் விலக்ஷியா இருக்கட்டும் இந்த பதின்மராகிய பாக்கி ஆளுகள் பார்த்தோம்னா இவ இவர் ஒருத்தர் தான் அந்த வர எப்படின்னு கேட்டா அவர் பல இதெல்லாம் போய் கடைசியில மதங்கள்லாம் பார்த்துட்டு கடைசி சிவ வாக்கியன்ற பெயரோட ஒரு சைவத்துல இருந்துன்னு திருந்திருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம் அவரை திருத்தி பணி கொள்வதற்காக புறப்பட்டு வருகிறார் பேயாழ் வந்து அவர் பக்கத்துலயே அவரோட ஆசுபத்திரி பக்கத்துலேயே தானும் ஒரு குடிசை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா குடியில் வைத்துக்கொண்டு ஒரு நிறைய செடிகள்லாம் எடுத்து பிடுங்கி தலைகிடா நடுறேன் பூமியில் நட்டுவிட்டு ஒரு பெரிய பாத்த பானை எடுக்கிற பொத்தல் பா பானை ஒட்டையாக இருக்குது தனி எடுத்தால் உடனே கூட்டி போய்டும் அது ஒரு அருந்து க கயிறை போட்டு கட்டிட்டு நடத்துலேருந்து கஷ்டப்பட்டு எடுக்க முடியாத நீர் எடுத்து எடுத்து இந்த தலகிடாக இருக்கிற செடியில் கொண்டு போய் போடுறது அதை பார்த்த உடனே தெருவிழா என்னது என்ன முட்டாள்தனமான காரியமாக இருக்கு நீ என்ன பேயரா அப்படின்னு கேட்க நான் பெய்யன் இல்ல எல்லாத்துக்கும் பரம்பொருளான சீமன் நாரானு இருக்கும்போது நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு கத்து நின்று கடைசி வந்து இப்படி சைவத்துல இருந்து இருக்கியே அப்படி அப்போ நான் பெய்யனா நீ நான் அப்படின்னு கேக்கும்போது அவள் ரெண்டு பேருக்கும் பெரிய சம்வாதம் ஏற்படுறது பல வாதங்கள்னால பெயரை ஜெயித்து அவரை நம்முடைய காக்கி அவர் திரும்பப் பெறாக மாறி அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவருடைய வைபவங்கள்லாம் ஏற்படுறது எழுநூறு வருஷம் அப்படியே யோகத்தில் இருந்தார் அப்படிலாம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பல பிரபந்தங்கள்லாம் ஏற்றினாலும் பார்க்குறோம் ஆனால் அது முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் அப்படி அவரை ஆட்கொண்டார் பேராட முடியும் அப்போ இவருக்கும் அவருக்கும் ஒரு ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் இருக்குன்னு பார்க்கணும் மற்ற ஆளுநர் மாதிரி யாரும் கிடையாது அந்த மாதிரி இவ்வாறு செலக்ட் பண்ண முடியும் அப்போ அந்த திருத்தி பணி கொள்வான்னு இன்னைக்கு நமக்கு தலைப்பு கொடுத்தா இல்லையா அந்த திருத்தி பணிகொள்வானதை இவர் இந்த ஆழ்வார்களே இன்னைக்கு அமைச்சிருக்கா அப்படிப்பட்ட காண்பித்த ஆழ்வாருடைய திருநஷத்திலும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது நம்ம அது மாதிரி நம்ம டிசைட் பண்ணலை பிளான் பண்ணல அது பெருமாளுடைய திருவிழன் எப்படி இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த திருநஷத்திலே இந்த ஒரு பேச்சு அமையணும்னு அவர் நியமிச்சாரோ நமக்கு தெரியாது பெருமாள் திருவிழம் பற்றி அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான திருநாள்னாலே ஆச்சார விபத்தை பேசும்படியாக அடியனை நியமித்த இந்த சபையினருக்கு அடியனுடைய கிருத்தகங்களை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் எல்லோருடைய திருவிழாக்கும் பல்லாண்டு பாடி இங்கே அடியை அமைகிறேன் இதுல இன்னொரு விஷயம் அடியை சேர்க்கணும் என்னன்னு கேட்டால் இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மதுரகவி ராமானுஜியர் சுவாமியுடைய எண்பதாவது திருநிசத்தை அடியோட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற தொடர் அந்த சுவாமிக்கும் எனக்கும் ஒரு ஒரு சிறிய விஷயம் ஒரு பல வருஷம் முன்னாடி ஏற்பட்டது ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி ஏழு வருஷம் எடுத்தா ஞாபகம் இல்லை அப்போது நான் அமெரிக்காவை விட்டு திரும்பி பாரதேசத்துக்கு போய்ட்டு இல்லையா கொஞ்சம் வருஷம் அங்கே இருந்தேன் திரும்பி வரதா முடிவு எடுத்து தான் எல்லாம் பண்ணியாச்சு இருந்தாலும் மனசு ரொம்ப பெரிய கலக்கம் வரலாமா திரும்பி போகிறோமே வருவது சரியா தப்பான்னு ரொம்ப யோசிச்சுட்டுருந்தது சரி வரணும்னு முடிவு பண்ணியாச்சு இருந்தாலும் அந்த அந்த மனசை கலக்க போகவே இல்லை ஓ அந்த சமயத்தில் தெற்கு பிரயாணம் தீர்த்த யாத்திரை போயிருந்தோம் அப்போ வானவாமலை வந்து சேர்ந்தேன் நான் ரொம்ப ரொம்ப நேரம் கணக்கு ஒரு ஆத்தி ஏழு ஏழு ஆறு மணி யாரு எனக்கு இறுட்டிப்படுத்தி பெருமாள் எல்லாம் பெருவாசைக்கா வாசல காத்து இருந்தோம் அவங்க ஒரு சுவாமி வந்து பேசிருந்தா பேசும்போது யார் என்ன கேட்கும்போது என்னுடைய குமார தெரியுமா கேட்டார் அவருடைய குமார எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஆப்தர் ஓ நல்லா தெரியுமா சுவாமி அப்படிலாம் பேசும்போது அப்படி யார் சொல்லிட்டு உள்ள ஆயிடுச்சுன்னு போய் நல்லா சேவை பண்ணி வச்சார் அப்புறம் சொன்னார் ஜிய சுவாமி சேவைச்சியார்னு கேட்டார் அவர் வந்து அப்போ சுவாமிக்கு அப்போ ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால சுவாமி கொஞ்சம் அப்போதான் சீ சீரங்களிலே இருந்துட்டு வந்திருந்தார் திருப்பி வானவானிக்கு அவர் தொந்தரவு பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்புறம் உள்ள அழைச்சிட்டு போனார் ஜீவ சுவாமி அறிவு சரி சரி தண்டன் சமீபி பேசிடணும் சுவாமி பேசும்போது ரொம்ப நேரம் சுவாமி பேசியிருந்தார் ரொம்ப அந்த ராமாயணத்தை சொல்றோம் இல்லையா அந்த குணவான் யாருன்னு கேட்டான் நம்ம சமுதாயத்தை குணம் தான் பெருமாளுக்கு நான் சொன்னேன் எண்ணிறந்த குணங்கள் இருக்கிட்டு ஆனா இந்த இடத்துல எந்த குணத்தை கேட்டார் எந்த குணத்தை சொன்னார்னு சொல்லும்போது நம்முடைய பூர்வாச்சார காமித்த சௌஷில்யமாகற குணத்தை தான் அவர் கேட்டார் அந்த குணத்தை உடையவன் யாருன்னு கேட்டார் அந்த குணத்தை உடையவன் ராமன் சொன்னார் அப்படின்னு நம்முடைய பூர்வர்கள் காண்பிப்பான் சௌசில்யம் தான் தமிழ்ல நீர்மேன்னு சொல்லுவோம் அதாவது உயர்ந்தவன் தன்னை விட தாழ்ந்தவன் பார்க்காமல் கலந்து பழகுவருக்கும் அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது அதனால தான் ஓங்கி வளர்ந்த உத்தமன் அப்படிங்கிற ஆழ்வார் இவர் ஆண்டாள் அந்த உத்தம குணம் எதுன்னா இந்த சௌஷீல்யமாக குணம் தான் அந்த உத்தமமான குணம் அந்த தாழ்ந்தவனு பார்க்காமல் பெரிய ஒரு பலருக்கான குணம் இல்லையா அது முக்கியமான குணம் அந்த குணம் அங்கே சுவாமி வெளிப்பட்டு ஏதோ இங்க தான் வந்திருக்கா ஏதோ யாரோ வந்திருக்கா ஊர்ல இருந்து வந்தா ஒரு அஞ்சு வருஷம் பேசி அமிச்சிருவா அப்படிலாம் இல்ல அரை மணி நேரம் பல பேசியிருந்தேன் சுவாமி இப்ப கடைசியில விண்ணப்ப பேச்சான் அடிட்டேன் இந்த மாதிரி திரும்பி போறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு சுவாமி நான் பண்றது சரியா தவறான்னு தெரியல குழந்தைங்களோட ஃப்யூச்சர் அப்படின்னு நினைச்சு நான் செய்கிறேன் அதை ரைட்டாக அங்கே தெரியலன்னு சொல்லும்போது சுவாமி பல விஷயங்கள் சொன்னார் அதான் மனசுக்கு ஒரு நிம்மதியை கூட்டணி இருக்கு நீ பண்றது தப்பு நினைக்காத நீ அங்கே கைங்கரியம் பண்றதை நிறுத்திடாத எங்க போனாலும் ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்து கைங்கருத்தில் ஈடுபட்டு நிறுத்தனா அது போரும் இங்கேதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே எத்தனையோ பேர் இருக்கா ஒண்ணும் பண்ணா உட்காந்துருக்காங்க நீ அங்கே போறதுனால அதை பத்தி வருத்தப்படாதுன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அனுகூர பாஷணம் பண்ணது அது மறக்க முடியாத விஷயம் அது பெருமாள் நியமித்து அந்த ஆச்சாரின் மூலமாக எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தாருன்னு எனக்கு இன்னி வரைக்கும் அந்த தோணி அந்த அந்த கீதம் புறப்பட்டு வந்தேன் கிடச்சி இது போன்ற ஒரு ஒரு மகனியை நமக்கு சொல்லும்போது நம்ம அதை வந்து அதை பற்றி இனிமேல் கவலைப்பட வேணாம்னு அந்த இடத்துக்கு தோணிது அப்படி அப்படிப்பட்ட அந்த சுவாமியுடைய அந்த திருநிஷத்தை விழாவை ஒட்டி அடியேன்னு ஒரு பொருட்டாக மதித்து இங்கே அழைத்தார்கள் அதற்கு நான் தலையெல்லாம் கை தான் சொல்லணும் இங்கே சில பேரும் கூடியிருந்து கேட்டு நான் ஐயராய் போன்றமன ஆயிடுது கேட்டு பொறுமையாக இருந்ததுக்கு உங்கள் திருவிழா பல்லாண்டு பாடுகிறேன் இந்த தொடர் மேல் மேலும் நடந்து இன்னும் பல பெரியவர்கள் இன்னும் பல பல முக்கியமான விஷயங்கள்லாம் அருளை செய்யிருக்கிறார்கள் அதையெல்லாம் இந்த ஜூம் வாங்கி கொண்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் அடிய விண்ணப்பமாக வைத்துக்கொண்டு இங்கே அடியேன் அமைகிறேன் அழ்வார் எம்பெருமாலா ஜியர் திருவிதேசனும் அடியே முதல் கவிதாஸ்